ஒரு நிமிஷம் இரு அண்ணா எல் எயிட்ண்ணா ஆ ஓகேண்ணா சொல்லுமா ஒழுங்கா ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கோன்னு சொன்னா கேட்க மாட்டேங்கிற எனக்கு யாராவது பிடிச்சிருந்தா நானே சொல்றேன் சரி நான் எதுவும் சொல்லல ஒழுங்கா சாப்பிட்டு உடம்ப பாத்து பெரியப்பா வீடு வேறாதி பத்திரமா பாத்து மா எதுக்குமா அவர் வீட்டுல எல்லாம் தங்கிக்கிட்டு போலீஸ் குவார்டர்ஸ்ல தங்கிக்கிறேன்னு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறீங்க அவ்வளவு பெரிய வீடு இருக்கும் போது எதுக்கடி போய் வெளியில தங்கிக்கிட்டு அவர் துபாயில இருக்காரு நீ அவர் வீட்டை பாத்துக்கிட்ட மாதிரி ஆச்சு இல்ல என்னடி நான் பேசிக்கிட்டே இருக்கேன் பதில் சொல்ல மாட்டேங்கிற அம்மா நான் திரும்ப கால் பண்றேன் இது ஏன் சீட் இல்ல இது ஏன் சீட் எல் நைன் உங்க சீட் நம்பர் எல் எயிட் எப்ப புக் பண்ணீங்க ஒரு ரெண்டு நாள் முன்னாடி புக் பண்ணாங்க நான் ஒன் வீக் முன்னாடியே புக் பண்ணிட்டேன் பக்கத்தில் புக் பண்ணும்போது மெயில்னு போட்டிருக்குமே நீங்கள் பார்க்கலையா இல்லை நான் புக் பண்ணல ஃப்ரெண்டு தான் புக் பண்ணாங்க ஓ இல்லை மேடம் போன ஸ்டாப்பில் தான் மாற்றி விட்டு ஒரே பிரச்சனை ஆயிடுச்சு இப்போ மாற்றி விடுறதுக்கு சீட்டும் இல்லை பூரா லேடிஸ் காலேஜ் பொண்ணுங்க தான் புக் பண்ணியிருக்காங்க எப்படி மாற்றி விடுறது சொல்லுங்கள் நான் போலீஸ் தான் யார் பிரச்சனை பண்றாங்க சொல்லுங்க நான் வேணா பேசுறேன் இல்ல மேடம் என் நிலைமையில இருந்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்க என்னால முடிஞ்சா நான் பண்ண மாட்டேனா நீங்க அங்கேயே போய் படுத்துக்கோங்க நான் இங்க டிரைவர் சீட் பக்கத்துல கூட உட்கார்ந்துட்டு வந்துக்கிறேன் இல்ல பரவாயில்ல நான் ரெக்வஸ்ட் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கிறேன் இல்லைங்க இதுக்கு மேல யாரையும் மாத்தி உட்கார வைக்க முடியாது மணி வேற பன்னெண்டாச்சு ஸோ நியூ இயர் டைம் வேற பஸ்ஸும் கிடைக்காது அதான் சொல்றேன் அபிஷேக் அதெல்லாம் வந்துட்ட டிக்கெட் புக் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து புக் பண்ண மாட்டீங்களா இட்ஸ் ஓகே ஐல் சீ யூ டுமாரோ ம் Excuse me. Hello. Huh? உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைனா நீங்களும் அங்கேயே வந்து படுத்துக்கோங்க இல்லைங்க பரவாயில்ல நான் இங்கே இருந்துக்கிறேன் இல்லைங்க என்னால் நீங்கள் இவ்வளோ கஷ்டப்படணும் இல்லைங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் இங்கே இல்லைங்க எனக்கு கில்ட்டியாக இருக்குது என்னால் நீங்கள் இங்கே இப்படி உட்காந்துருக்கணும் அப்படி உங்களுக்கு ப்ராப்ளம்னா நான் இங்கே உட்காந்துக்கிறேன் நீங்கள் வேணால் போய் அங்கே படுத்துக்கோங்க தூங்கும்போது பக்கத்தில் படுத்திருக்கவங்க மேலே கால் போட்டு படுக்கிற பழக்கம் இருக்கு இஃப் யூ டோன்ட் மைண்ட் தப்பாக எடுத்துக்க மாட்டிங்களா வாட் சும்மா சொன்னங்க குட் நைட் இதுக்காக தான் இப்போவே சொன்னேன் முன்னாடியே உட்காந்துக்கிறேன் என்னது இல்லை என்னால் தானே நீங்கள் இப்போ அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணி தூங்காமல் இருக்கீங்க சச்சா அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க ஜென்ரலாகவே எனக்கு பஸ்ஸில் ட்ராவல் பண்ணும்போது தூக்கம் வராது ஓ என்னாச்சு இல்லை சும்மா உங்களுக்கு கம்பெனி கொடுக்காமன்னு அதெல்லாம் ஒன்றும் வேணாங்க பரவாயில்ல நீங்கள் தூங்குங்க இல்லைங்க பெரிய மனசு பண்ணி பக்கத்தில் இடம்லாம் கொடுத்துருக்கீங்க இது கூட பண்ணலாம் எப்படி என்னங்க கிண்டல் பண்ணுறீங்களா நீங்கள் தான் பெரிய மனசு பண்ணி எனக்கு இடம் கொடுத்துருக்கீங்க நான் தான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும் இல்லைங்க நான் தான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும் ஏன்னா பெரிய மனசு நீங்கள் தான் நீங்கள் ரெண்டு பேரும் கொஞ்சம் நேரம் பேசாமல் இருந்தீங்கன்னா நான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்வேன் தூங்க முடியலங்க ப்ளீஸ் கொஞ்சம் நேரம் சாரி ஒத்துக்கோங்க நான் தான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும் நான் தான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும்
எனக்கு அவனை ரொம்ப பிடிச்சிருச்சு. ஏன்னு சரியாக சொல்ல தெரியல. ரொம்ப நாளுக்கு அப்புறம் திருட்டுத்தனமாக சைட் அடித்தேன். 5 வயசு கம்மியாகி திரும்ப காலேஜ் டேஸ்க்கே போன மாதிரி இருந்தது. இந்த ராத்திரி அவ்வளோ அழகாக இருக்கு. சொல்லுங்க மேடம். என் பக்கத்தில் ஒருத்தர் இருந்தார்ல, அவர் பர்ஸ் மிஸ் பண்ணிட்டாரு. அவர் நம்பர் எதாவது இருந்தால் ஸ்டேஷனில் இன்ஃபார்ம் பண்ணி கொடுக்க சொல்லிடுவேன். சீட் நம்பர் சொல்லுங்க. L9. நம்பரை நோட் பண்ணிங்க மேடம்? ஆ சொல்லுங்க. 9841208811. ஓகே ஓகே, தேங்க்யூ. கேவலமா போய் சொல்லி அவன் நம்பரையும் வாங்கினேன்னு தெரியல. சரி ஓகே, இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. ஓகே மேடம், பண்ணிடுறேன். ஆ ஹே ஹாய், இங்கே என்ன பண்ணுறீங்க? பைக் திருடி மாட்டிக்கிட்டேன். வாட்? சும்மா சொன்னேன். நான் ஒரு ஆக்டர், ஆக்டிங் தான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். அடுத்த ஒரு ஸ்கிரிப்டில் போலீஸ் கேரக்டர் பண்ணுறேன். அதுக்கு போலீஸை க்ளோஸாக அப்சர்வ் பண்ணணும். எஸ்ஐட்ட கேட்டேன், அவர் இன்ஸ்பெக்டர்கிட்ட பெர்மிஷன் வாங்கணும்னு சொன்னார். மேடம், நம்ம அபிஷேக் சாரை மீட் பண்ணியிருக்காங்க, அவர் தான் வெயிட் பண்ண சொல்லியிருக்காரு. ஓகே சரி, வெயிட் பண்ணுங்க. நவீன். எஸ் மேம். அவரை கொஞ்சம் உள்ள வர சொல்லுங்க. ஓகே மேம். உட்காருங்க. நீங்க சென்னையா? நான் திருச்சி தான், ஆனால் இப்போ சென்னையில் தான் இருக்கேன். ஓகே. உங்கள் ஃபேமிலிலாம்? அம்மா மட்டும்தான், ஆனால் 6 மந்த்ஸ் முன்னாடி இறந்துட்டாங்க. ஓ, ஐம் சாரி. இட்ஸ் ஓகே. யூ லுக் வெரி ஃபேமிலியர். உங்களை ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போதே எங்கேயோ பார்த்த மாதிரி இருந்தது. இதுக்கு முன்னாடி வேறு ஏதாவது படம் நடிச்சிருக்கீங்களா? அது யூடியூப் வீடியோஸில் ஏதாவது பார்த்துருப்பீங்க. சின்ன சின்ன ரோல்ஸ் பண்ணியிருக்கேன். ஓகே. எத்தனை நாள் இங்கே இருக்கிற மாதிரி தேவைப்படும்? ஒரு 1 வீக். ஓகே. ஜென்ரலாக இங்கே யாரையும் அலோவ் பண்ணுறதில்ல, பட் இட்ஸ் ஓகே. இங்கே யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாத மாதிரி மட்டும் பார்த்துக்கோங்க. ஓகே ஓகே, தேங்க்யூ. ஆல் த பெஸ்ட். தேங்க்ஸ். நீங்கள் தப்பாக நினச்சிக்கலாம்னு சொல்லாமா? சொல்லுங்கள். போலீஸ் ஸ்டேஷனில் சும்மா கெத்தாக இருக்கீங்க. தேங்க்யூ. Oh,
சொல்லுங்க கிஷோர், வாட் ஆதிரா, யார் வந்திருக்கா பாரு. நான் சொன்னேல பக்கத்து வீட்டுல புதுசா குடி வந்திருக்காங்க. மாமா, ரெண்டு பேரும் சேர்ந்து விளையாடுங்க. தீப சூர்யா 6 வயசுல என்னோட முதல் எதிரி. ஆதிரா, தீப சூர்யா 6 வயசுல எனக்கு கிடைச்ச முதல் தோழி. ஒரே ஸ்கூல், ஒரே கிளாஸ், ஒரே பெஞ்ச். கொஞ்சம் கொஞ்சமா பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஆகும். காலேஜ் படிக்க நான் சென்னை போயிட்டேன். சூர்யா கும்பகோணம்லேயே காலேஜ் படித்தேன். காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் சூர்யா கல்யாணம் ஆச்சு. டாக்டர் கிஷோர் கும்பகோணம் ஃபேமிலி, செட்டில்டு இன் அமெரிக்கா. கல்யாணத்துக்கப்புறம் சூர்யாக்கும் எனக்கும் நேச்சுரலாக ஒரு டிஸ்டன்ஸ். ஆனால் அன்பு மட்டும் குறையவே இல்லை.
கிஷோர், சூர்யாக்கு என்ன ஆச்சு ஏதாவது தெரிஞ்சுதா? ஃபுல்லா சுத்திரேன், எங்க போனானே தெரியல. பயமா இருக்காதிரா. அந்த சிக்னல் லெஃப்ட் எடுத்து கொஞ்சம் இமீடியட்டா வாங்க. சொல்லுங்க கிஷோர். அதிரா, நான் ஊர்ல இல்ல, டெல்லி போயிருந்தேன் மெடிக்கல் கான்ஃபரன்ஸுக்கு. எப்போ போனீங்க? ஒரு நாலு நாள் இருக்கும். ஜான் செகண்ட் கிளம்புனேன். இன்னைக்கு ஜான் 6th. ஓகே. நான் ஊர்ல இல்லனா ஒரு நாளைக்கு ஒரு வாட்டியாவது ஃபோன்ல பேசிடுவோம். நேத்து காலையில இருந்து ஃபுல்லா ட்ரை பண்ணேன், ஆனா அவ ஃபோன் எடுக்கவே இல்ல. என்னவோ ஏதோன்னு பக்கத்து வீட்டுல இருக்கிறவனுக்கு கால் பண்ணி கொஞ்சம் பார்க்க சொன்னேன். அவங்க பார்த்துட்டு வீடு பூட்டி இருக்குன்னு சொன்னாங்க. காரும் வீட்டுல இல்லைன்னு சொன்னாங்க. ஓ சரி, வெளியே எங்கேயாவது போயிருப்பா, வந்துருவான்னு பார்த்தேன், அவ வரவே இல்ல. ஓகே. சோ அப்போ காரும் மிஸ்ஸிங். ஆமா. நவீன் மேம், கார் டீடைல்ஸ் எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே மேம். அப்படியே இமிடியட்டா அடுத்தடுத்த சிக்னல்ஸ் ட்ரேஸ் பண்ண சொல்லுங்க. சரி மேம். இந்த ரோட்ல இருக்கிற சிசிடிவிஸையும் செக் பண்ண சொல்லுங்க. ஷூர் மேம், சொல்லுங்க. ரெட் ஸ்விஃப்ட் TN13B 6337. சொல்லுங்க கிஷோர். அதாதிரா, மிட்நைட் ஆச்சு, அப்பவும் அவ கால் பண்ணல. திடீர்னு ஃபோனும் ஸ்விட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. சரி, ஒருவேளை அவ ஊருக்கு போயிருப்பாளோன்னு அவ அம்மா அப்பா கால் பண்ண, ஆனா அவங்க பேசினதை வச்சு அவங்க வரலன்னு தெரிஞ்சது. டென்ஷன் ஆயிட்டேன். உடனே அடுத்த ஃப்ளைட் பிடிச்சி சென்னை வந்துட்டேன். வந்து பார்த்தா அப்பவும் அவ வரல. ஒண்ணுமே புரியல. உடனே ஸ்டேஷனுக்கு கால் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு, நீங்க சென்னைக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கேன்னு சொன்னீங்க, அதான் உங்களுக்கு கால் பண்ணேன். அவ எங்க போயிருப்பான்னு ஏதாவது ஐடியா இருக்கா? சுத்தமா ஐடியா இல்ல ஆதிரா. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி எப்பயாவது நடந்திருக்கா? இல்ல ஆதிரா, உங்களுக்கு தான் அவளை பத்தி தெரியுமே. அவ வீட்டை விட்டு வெளியே போவே மாட்டா. சென்னையில கூட ஃப்ரெண்ட்ஸ்னு யாருமே இல்லை. அவ என்கிட்ட ஒழுங்கா பேசவே கல்யாணம் ஆகி ஒரு 3 மாசம் ஆச்சு. இங்க வாட்ச்மேன், வேலைக்காரங்க வேற யாராவது இல்ல? அவ வேலைக்கு யாருமே வைக்க வேணாம்னு சொல்லிட்டா. வாட்ச்மேன் போன மாசம் தான் வேலையை விட்டு போனான். அம்மா அப்பாவும் யூஎஸ்ல இருக்கிறதுனால அவ இங்க தனியா தான் இருப்பான். தனியா அவ மட்டும் என்ன பண்ணுவா வீட்டுல? வேலை செய்வா, டிவி, ஒர்க் அவுட், எப்பயாவது டிரைவ் போவா. ஓ, அது பக்கத்துலதான். இந்த ஏரியா உள்ளே ஒரு ஹாஃப் அன் அவர்ல திருப்பி வந்துருவா. ஆனா போறதுக்கு முன்னாடி எனக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் போவா. ஒரு வாட்டி பாண்டிச்சேரி மதர் ஆஷ்ரம் போனா, ஆனா என்கிட்ட கால் பண்ணி சொல்லிட்டு தான் போனான். ஓகே நவீன், மேம் பாண்டிச்சேரி மதர் ஆஷ்ரம்ல சூர்யா டீடைல்ஸ் கொடுத்து செக் பண்ண சொல்லுங்க. சரி மேம், செக் பண்ணிடலாம். அப்படியே பாண்டிச்சேரி போற ரூட்ல சிசிடிவிஸையும் செக் பண்ண சொல்லுங்க. சொல்லிடுறேன் மேம். சூர்யா போன் வீட்ல இருக்கா? இல்ல, பாத்துட்டேன், வீட்ல இல்ல. ஐயோ, ஷோ ஃபுல்லா பாத்துட்டேன், இட்ஸ் நாட் தேர். நவீன், சூர்யாவோட ஃபோன் சிக்னல்ஸும் ட்ராக் பண்ண சொல்லுங்க. ஷூர் மேம். இப்போ என்ன ஆதிரா, என்ன பண்ணலாம்? நோ வரி கிஷோர், வில் சார்ட் திஸ் அவுட். ரீசெண்டாக உங்கள் ரெண்டு பேருக்கு ஏதாவது சண்டை, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏதாவது? சேச்சே, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. வி டோட்லி ஃபைன். ஓகே, சிசிடிவி ஃபுட்டேஜஸ் வரட்டும், பார்க்கலாம். சாரி, 1 செகண்ட். ஹலோ, சொல்லுங்க சார். இல்லை சார், ஒரு பர்சனல் எமர்ஜென்சி. இல்லை சார், ஒரு 1 or 2 days டைம் தாங்க சார், ப்ளீஸ். சூர்யா, என்னாச்சுடி உனக்கு? வந்ததுலேருந்து நானும் உன்னை பார்த்துட்டே இருக்கேன், ஏன் ஒரு மாதிரியாகவே இருக்கு? என்னாச்சு? சூர்யா, உனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லையா? என்னடா, இப்பதான் என் நம்பர் தெரிஞ்சுச்சா? பெரிய மனுஷன் ஆனா எங்களெல்லாம் மறந்துடுறீங்களே. வேலை அப்படிமா, கொஞ்சம் கூட டைமே கிடைக்க மாட்டேங்குது. சூர்யா கிட்ட கூட பேசி ரொம்ப நாள் ஆச்சு. டேய், அங்க சவுப்பி வந்திருக்கா பாரு, அவளுக்கு தண்ணி வை. எப்படிமா இருக்கா சூர்யா? பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. அவதான் எங்க யாரையும் வேணான்னே முடிவு பண்ணிட்டாளே. ஏமா திமுரு, அவ புருஷனும் அவ கூட சேர்ந்துகிட்டு அவ பேச்சுக்கு ஆடுறாரு. எங்க பேச்சுக்கு எங்க மரியாதை இருக்கு?
இந்த அரையும் குறையுமா ட்ரெஸ் போட்டுக்கிட்டு போட்டோலாம் பிடிப்பாங்களே, அது பேர் கூட மாடலிங்கா? ஆ, அந்த கருமம் தான். எவ்வளவோ சொல்லி பார்த்தமா நானும் அப்பாவும். இந்த கருமெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு செட் ஆகாது. ஒழுங்கா ஒரு குழந்தைய பெத்து வளர்க்குற வழிய பாருன்னு கேட்டாதானே? அதுக்கு அவளும் அவ புருஷனும் என்ன பேச்சு பேசினாங்கிற? அன்னைக்கு சண்டை போட்டு வந்தவங்க தான். அதுக்கப்புறம் அவ வீட்டு வாசலையே மிதிக்கலையே. மரியாதை இல்லாத இடத்துக்கு நாம எதுக்கு போனோம்? மாப்பிள்ளையே இதுக்கப்புறம் வீட்டுக்கு வராதீங்கன்னு மூஞ்சில் அடிச்ச மாதிரி பேசிட்டாரு. சரி, புருஷனுடைய சந்தோஷமா இருக்கட்டும், நாங்களும் விட்டுட்டோம். எப்பாவது மனசு கேட்கலன்னா நான் போன் பண்ணுவேன். அப்ப கூட வேண்டா வெறுப்பா ரெண்டு வார்த்தை பேசுவா, அவ்வளவுதான். வரேங்க. சரியா, நான் வைக்கிறேன். சரிம்மா, சரி. உங்களுக்கு தீப சூர்யாவை தெரியுமா? 6 to 7 months before பார்த்தோம். எது? அந்த வீட்ல ஒரு பொண்ணு இருந்தாளா? டேய் சும்மா இருடா. அவங்கள ஒரு வாட்டி வீஸ்ல பாத்திருக்கேன். மத்தபடி வெல்ல எங்க பார்த்தது இல்ல. கிஷோர் எனக்கு நல்ல பழக்கம். ஆனா சூர்யாவை பெருசா பார்த்தது இல்ல. சாரி மேம், நான் பார்த்தது இல்ல. நான் அவங்க பக்கத்து வீட்டு தான். ஈவினிங் டைம்ல அவங்க பால்கனில வந்து நிப்பாங்க. கடைசியா போன வாரம் அவங்கள பால்கனில பார்த்தேன் மேடம். ரொம்ப நல்ல பொண்ணு. வீட்டை விட்டு வெளியே அவங்கள பெருசா பார்த்ததே இல்ல. தேங்க்ஸ் நவி. சூர்யாவோட ஃபோன் இன்னும் சுவிட்ச் ஆஃப்ல தான் மேம் இருக்கு. லாஸ்டா சிக்னல் நேற்று மத்தியானம் தான் இந்த ஏரியாவில் இருக்க டவரில் சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கு. அதுக்கப்புறமா ஃபோன் ஆன் ஆகவே இல்லை மேம். உங்கள் ஃப்ரெண்டா மேடம்? காலேஜ் வரைக்கும் பயங்கர க்ளோஸாக தான் இருந்தோம். அதுக்கப்புறம் நேச்சுரலாக ஒரு டிஸ்டன்ஸ். எனக்கும் வேலை அப்படி இப்படின்னு பிஸி ஆகிட்டேன். அவளை பற்றி யோசிக்கும் போதெல்லாம் எனக்கு ஒரே ஒரு இன்சிடென்ட் தான் ஞாபகம் வரும். மட்டும் அப்துல்லா ப்ளே பண்ணுங்க. ஜனவரி 6 தேதி விடிய கால 1:30 மணிக்கு சூர்யாவோட கார் எக்ஸிட் ஆயிருக்கு மேடம். எனிதிங் சஸ்பீஷியஸ்? இல்லை மேம். ஜனவரி 2 தேதி கிஷோர் டெல்லிக்கு போனதா சொன்னார். அவர் கார் எப்போ எக்ஸிட் ஆயிருக்குன்னு கொஞ்சம் செக் பண்ணுங்க. எஸ் மேம். அது மெரூன் கலர் ஹோண்டா சிட்டி TN09BY7576. ஓகே சார். ஸ்டாப் பண்ணுங்க. இது கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணுங்க. இன்னும் கொஞ்சம் பின்னாடி போங்க. என்ன இந்த வண்டி திரும்ப திரும்ப வந்துட்டு இருக்கு மேம்? கோ இன்சிடென்ஸா இருக்கல? கொஞ்சம் இந்த வண்டி வச்சு அனலைஸ் பண்ணுங்க. ஜனவரி 1-6 வரைக்கும் 33 தடவை இந்த வண்டி கிராஸ் ஆயிருக்கு மேம். சூர்யா கார் எக்ஸிட் ஆனதுக்கு அப்புறம் திரும்ப வந்திருக்கானு கொஞ்சம் பாருங்க. எஸ் மேம். வரல மேம். சோ ஜனவரி 1 தேதியில இருந்து 6 தேதி வரைக்கும் கண்டினியூஸா இந்த வண்டி வந்திருக்கு. கரெக்ட்டா சூர்யா கார் போனதுக்கு அப்புறம் வரல. ஓகே. Something is fishy. நவீன் மேம், இந்த வண்டி நம்பர் வச்சு கொஞ்சம் இமிடியேட்டா ட்ரேஸ் பண்ணுங்க. சரி மேம். வண்டி நம்பர் சொல்லுங்க. TN10 AX3233. ஹலோ அட்ரஸ் ஆபீஸ்ல இருக்கீங்களா? ஆனா மேம், அவன் பிசிக்கலி சேலஞ்ச் மாதிரி தெரியறான். அவன் என்ன பண்ணிருக்க முடியும்? தெரியல ஆதிரா, பார்த்த மாதிரியே இல்லை.
உங்களை பிடிக்காதவங்க வேண்டாதவங்க அந்த மாதிரி யாராவது? அப்படியெல்லாம் யாரும் இல்லை எனக்கு தெரிஞ்சு. ஓகே. சூர்யா மாடலிங் ஏதோ பண்ணுறதா அவங்க அம்மா சொன்னாங்க? இல்லை இல்லை, சி கல்யாணத்துக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிய வந்தது. அவளை ரொம்ப எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி அடைச்சி வச்சு தான் வளர்த்துருக்காங்கன்னு. பயங்கர ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். அவளுக்கு பிடிச்ச விஷயம் எதுவுமே இது வரைக்கும் பண்ணதில்லை அப்படி இப்படின்னு சொன்னான். பேசினதில் அவளுக்கு மாடலிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு தெரிய வந்தது. ஸோ நானும் சப்போர்ட் பண்ணேன். ஆனால் அவங்க வீட்டில் பிரச்சனை பண்ணாங்க. பட் நான் அவள் ஏன் பொண்டாட்டி நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டேன். நான் சொன்னல, ஷி வாஸ் ஒர்க்கிங் அவுட், ஷி வாஸ் ஓன்லி ஸ்டார்டிங் டு பிகம் அ மாடல். அது சம்மந்தமாக இன்னும் எதுவும் பண்ண ஆரம்பிக்கல. மாடலிங் சைடில் ஏதாவது ஃப்ரெண்ட்ஸ்? அவளுக்கு அந்த சைடில் யாரையும் தெரியாது. 6 மந்த்ஸ் பேக் தான் ஒருத்தரை மீட் பண்ண வச்சேன். அதுவும் நம்ம வீட்டில் தான். மற்றபடி நோபடி எல்ஸ். ஓகே. உங்களுக்கு இதுக்கு முன்னாடி ஏதாவது ரிலேஷன்ஷிப்ஸ்? இப்போ எது காத்திரா? கிஷோர், ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். ஐ ஹாவ் டு ஃபாலோ த ப்ரோட்டோகால். யா, காலேஜில். யார்? பல்லவி. என்னாச்சு? அவ நார்த் இந்தியன், ஃபேமிலி ஒத்துக்கல, பிரேக்கப் ஆயிடுச்சு. ஓகே. இன்னும் டச்சில் இருக்கீங்களா? கல்யாணத்துக்கு முன்னாடி பேசினது 1 இயர் மேலே இருக்கும். இப்போ என்ன ஆதிரா, சூர்யாவை நான் ஏதோ பண்ணிட்டேன்னு நினைக்கிறீங்களா? கிஷோர், என் அம்மா அப்பாவாக இருந்தால் கூட இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நான் விசாரிச்சு தான் ஆகணும். ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். ஓகே. கிஷோர், அவங்க அம்மா அப்பா கிட்ட இன்னும் சொல்லலை. ஷுட் ஐ? இல்லை இல்லை, இப்போ வேணாம். இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். ஓகே, ஏதாவது தெரிஞ்சால் உடனே சொல்லுங்கள் ப்ளீஸ். கண்டிப்பாக, நான் கிளம்புறேன் கிஷோர். அப்புறம் ஏதாவது ஆல்டர்னேட் நம்பர் வச்சுருக்கீங்களா? உங்கள் நம்பர் ஸ்விட்ச் ஆஃப்னு வந்தது? இல்லை இல்லை, ஒரே நம்பர் தான். டென்ஷனில் சார்ஜ் போட மறந்துட்டேன். சரி. ஏன் அந்த நம்பருக்கு கால் பண்ணேன்? இல்லை இல்லை, கண்டிப்பாக என் கால்ஸை மானிட்டர் பண்ண சான்ஸ் இருக்குது. ஸோ நானாக இந்த நம்பர்லேருந்து கால் பண்ணுற வரைக்கும் தயவு செஞ்சு வெயிட் பண்ணு. இல்லை இல்லை, இப்போதைக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆல் சேஃப். மேம், இவங்க தான் பல்லவி. ஹேமச்சந்திரா ஹாஸ்பிட்டலில் டாக்டராக ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. இவங்க கிஷோர். ரெண்டு பேரோட கால் டீட்டெயில்ஸும் செக் பண்ணுங்கள். ஓகே மேம். மேம், ரெண்டு பேர் பார்த்துருக்காங்க, அவங்களை கூப்பிட்றேன். நான் பார்த்துருக்கேன் மேடம். அவன் இங்கே எங்கேயுமா தான் போய்கிட்டே இருந்தான். ஏதோ சாப்பாடு தான் டெலிவரி பண்ணுறான் போல அப்படின்னு நினைச்சேன். முகத்தை பார்த்தீங்களா? பார்க்கலையே மேடம், ஹெல்மெட் போட்டிருந்தான். என் வீட்டு வாசலில் ஒரு 2-3 வாட்டி நின்றுட்டு இருந்தான். எனக்கு அவன் யாருன்னு தெரியல. அவன் கிட்ட போய், தம்பி உனக்கு என்னப்பா வேணும், யார் நீன்னு கேட்டேன். ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டே இருந்துட்டான். குரல் வச்சு அவனுக்கு என்ன வயசு இருக்குன்னு சொல்ல முடியுமா? ஒரு 25-35 வயசுக்குள்ள இருக்க மேடம். இந்த ஏரியாவில் ஃபிசிக்கலி சேலஞ்ச்ட் கால் சரியில்லாமல் யாராவது இருக்காங்களா? 12 வருஷமாக நான் அங்கே தான் அயன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்படி யாரையும் நான் பார்த்தது இல்லையே மேடம். நவீன் மேம், இவங்க ரெண்டு பேரோட காண்டாக்ட்ஸ் மட்டும் வாங்கிக்கோங்க. சரி மேம். வாங்க. சரிங்க சார். வரேன் மேடம். வரேன் மேடம். உங்கள் பேர்? சந்தானா சார். ஓகே. உங்கள் பேர் சார்? கேசி ராஜா. வீல் ட்ரேசஸ் வச்சு பார்க்கும்போது கார் கண்ட்ரோல் மீறி ஸ்கிட் ஆகி மரத்தில் வந்து இடிச்சிருக்கு மேம். அதுக்கப்புறம் ஜாம் ஆகி ஃபயர் ஆயிருக்கு. இது சூர்யாவோட பாடியானு உடனே செக் பண்ண சொல்லுங்கள். எஸ் மேம்.
தீப சூர்யாவோட பாடி தான். திஸ் பீன் அ கம்யூனிட்டட் ஸ்கல் ஃப்ராக்சர் வித் ஹெவி பிரெயின் டேமேஜ். மேம், கிஷோர் பல்லவியோட கால் டீட்டெயில்ஸ் செக் பண்ணியாச்சு. எவ்ரி திங் இஸ் கிளீன். இது ஆக்சிடென்ட் இல்லை நவீன், இட்ஸ் அ மர்டர். ஆக்சிடென்ட் மாதிரி ஃப்ரேம் பண்ணியிருக்காங்களோனு தோணுது. எதை வச்சு அப்படி சொல்கிறீங்க மேடம்? கார் மரத்தில் மோதி ஃபயர் ஆயிருக்குன்னா மினிமம் 60 கிலோமீட்டர் ஸ்பீட்லேயே அது போயிருக்கணும். பட் 40 கிலோமீட்டர் ஸ்பீட்லேயே ஏர் பேக் ஓப்பன் ஆகிருக்கணும். ஆனால் இங்கே ஓப்பன் ஆகலை. மேபி ஏதாவது டெக்னிக்கல் ஃபால்ட்டாக இருந்திருக்கலாம் மேடம். இருந்திருக்கலாம். அது மட்டும் இல்லை நவீன், 60 கிலோமீட்டர் ஸ்பீட்னாவே 4th கியர் இல்லைனா 3rd கியரில் இருந்திருக்கணும். ஆனால் எங்கள் வண்டி நியூட்ரலில் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் இந்த ஃபிசிக்கலி சேலஞ்சு கை. அவன் பைக் நம்பர் பிளேட்டும் ஃபேக். அவன் ஏன் வந்தான், எதுக்காக வந்தான்னு ஒன்றுமே புரியல. கரெக்டாக சூர்யா போனதுக்கப்புறம் அவன் வரவே இல்லை. அண்ட் கிஷோர் கூட அந்த சமயத்தில் ஊரில் இல்லை. சொல்லி வச்ச மாதிரி வாட்ச்மேன், வேலைக்காரங்க, இவங்க யாருமே வீட்டில் இல்லை. ஸோ மெனி லூசன்ஸ். நவீன் மேம், ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டில் சொல்லி காரை தரவாக அனலைஸ் பண்ண சொல்லுங்கள். ம், சரி மேம். அதனால சந்தோஷமா இருக்கு. ஸ்டேஷனில் சொன்னாங்க. கண்டிப்பாக சாப்பிட்ருக்க மாட்டேங்கன்னு தெரியும். இல்லை பரவாயில்ல, நீங்கள் என்னை யாரோ ஒருத்தர்னு நினச்சிங்கன்னா நான் அப்படியே திரும்பி போயிடுறேன். ஆனால் என்னை ஒரு நல்ல ஃப்ரெண்டாக நினச்சிங்கன்னா உங்ககிட்ட சண்டை போட்டு அதை உங்களை சாப்பிட வச்சுட்டு தான் போவேன். தேங்க்ஸ். கண்டிப்பாக சாப்பிட்ணும். ஏதாச்சுன்னா எனி டைம் கால் பண்ணுங்க. சாப்பிட்டு ஃபோட்டோ எடுத்து அனுப்பணும், இல்லைனா திரும்ப வருவேன். வரேன். சாரி சார், எவ்வளோ தனாட்டு.
என்ன பிரச்சனை மேடம்? ஸ்டேஷன் வாசல்ல டிக்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. மேம், ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்ல செக் பண்ணதுல கார் ஃபுல்லா எரிஞ்சு கருகினதுனால எந்த கைரேகையுமே கிடைக்கல மேடம். ஆனா நம்பர் பிளேட் மட்டும் உடஞ்சு தனியா கீழே விழுந்து கிடந்திருக்கு. அதுல அஞ்சு கைரேகை கிடைச்சிருக்கு. அஞ்சு பேரோட கைரேகையா? இல்ல மேடம், ஒரே ஆளோட கைரேகை தான். அஞ்சு விரலும் காரை நல்லா அழுத்தி தள்ளின மாதிரி நம்பர் பிளேட்டோட எஜ்ஜில் பதிஞ்சிருக்கு மேடம். நம்ம கிட்ட இருக்க அக்யூஸ் லிஸ்டோட மேட்ச் பண்ணி பார்த்த மேடம், எதுவுமே செட் ஆகல. அந்த ஏரியால சஸ்பிஷியஸா இருக்கிற ஒருத்தர் விடாம செக் பண்ணுங்க. ஷூர் மேம். பிசிக்கலி சேலஞ்ச் உட்பட. ஓகே மேம், கண்டிப்பா. நவீன் மேம், கிஷோர் பல்லவி அவங்களையும் சேர்த்து. ஷூர் மேம். செந்தில்குமார், அரவிந்த் சார், நானே நைட் ஷிஃப்ட் முடிச்சுட்டு வந்திருக்கேன். சிபி பாலாஜி ராஜு, ஐ வாண்ட் டு டாக் வித் ஹையர் அதாரிட்டி. நானே கால் முடியாது இருக்கேன். நான் என்ன சார் பண்ணிருப்பேன்? ஓ ஏரியாமே குர்கா. ஐம் டாக்டர் பல்லவி. என்னை எதுக்கு வர சொன்னீங்க? மேடம், இதுவரைக்கும் 173 பேரோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸை செக் பண்ணியாச்சு. ஃபிசிக்கலி சேலஞ்ச்லையும் சேர்த்து யாரோடதும் மேட்ச் ஆகல. அப்போ அந்த ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் யாரோட தான் இருக்கும்? ஐ டு லவ் யூ அ லாட். டைம் ஆச்சு, கிளம்பு. சரி, பாய். பாய். விக்டிம் பேர் உஷா மேடம், வயசு 26, நியூலி மேரிட். நேற்று நைட் மர்டர் நடந்திருக்கு மேடம். காலையில் வேலைக்காரங்க வந்து கதவை தட்டி பார்த்துருக்காங்க. ரொம்ப நேரமாக கதவை திறக்கவே இல்லை. அதுக்கப்புறம் பிரேக்கின் பண்ணி உள்ளே போனால் இறந்து கிடக்குறாங்க. அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை காட்டு. ஓகே சார். வீட்டை விட்டு வெளியே போயிருக்கோம். ரோட்டோட சிசிடிவியை செக் பண்ணதுல அவன் டூ டேஸ் கண்டினியூஸா இந்த வீட்டை வாட்ச் பண்ணிருக்கான். ஹெல்மெட் போட்டதால யார் என்னன்னு தெரியல. நீங்க இதே மாதிரி ஒரு கேஸை டீல் பண்றதா தெரிஞ்சது, அதான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணோம். இவன் தானா? இவன் தான். சஸ்பெக்ட்ஸ் வேற யாராவது? இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்கோம் மேடம். ஹஸ்பண்ட் ஆன் த வே. ஒருத்தன் செத்துட்டான், ஒருத்தன் பெங்களூர்ல இருக்கான், நேத்து அங்கதான் இருந்திருக்கான், அதுக்கு எவிடன்ஸ் இருக்கு. இன்னொருத்தர் ரிப்போர்ட்டர், அவனும் எங்க இருந்தாங்கிறதுக்கு எவிடன்ஸ் இருக்கு. மத்த ரெண்டு பேரு
அவங்கள தான் பிடிக்க முடியல. ஒருத்தன் ஃபோன் சுவிச் ஆஃப், இன்னொருத்தன் தான் நம்பர் கிடைக்கல. மேம் எந்த ஏரியா என்ன பண்ணுறாங்க? ஒருத்தன் பேர் ஜஸ்டின் மேம், தாம்பரம். இன்னொருத்தன் பேர் பரணி, அவன் கும்பகோணம். கும்பகோணமா? எஸ் மேம். கும்பகோணம்ல எங்கே? கும்பகோணம் பக்கத்தில் ஏதோ ஒரு கிராமம். கடலூரில் ஸ்கூலில் படிச்சிருக்கான், அங்கே தான் அந்த பொண்ணை பார்த்துருக்கான். அதுக்கப்புறம் அவன் சொந்த ஊருக்கே போயிட்டான். சார் வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் கிடச்சிதா? வேறு எதுவும் டீட்டெயில்ஸ் கிடைக்கல மேம். ஆனால் சொந்த ஊரில் ஜோசப் காலேஜில் படிச்சிருக்கான் மேம். எந்த காலேஜ் சொன்னீங்க? ஜோசப் காலேஜ் மேம். சார் அதான் சார் சூர்யா படித்த காலேஜ். அப்போ தேர்ஸ் அ கனெக்ஷன் ஹியர். சூர்யாவுக்கும் இந்த பொண்ணுக்கும் காமனாக இருக்கிறது இவன் மட்டும்தான். சார் இவன் யார் என்னன்னு இம்மிடியட்டாக எல்லா டீட்டெயில்ஸும் எனக்கு வேணும் சார். ஷோ மேம். அந்த பையன் நம்ம சூர்யா கிட்ட உரண்டையை கொடுத்துக்கிட்டு இருந்தான். அதான் தெரிஞ்ச இன்ஸ்பெக்டர் சொல்லி நாலு தட்டு தட்டோம். அதுக்கப்புறம் அந்த பையன் நம்ம பாப்பா கிட்ட எந்த பிரச்சனையும் பண்ணலையம்மா. சரி அவன் ஃபிசிக்கலி சேலஞ்சா? என்னம்மா? இல்லைப்பா மாற்று திருநாளியான்னு கேட்குறேன். இல்லைம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, மூளை தான் கொஞ்சம் சரியில்லாதவன். சரிப்பா. எஃப்ஐஆர்லாம் எதுவும் போடலம்மா, அது நடந்து வருஷ கணக்காக இருக்குமேம்மா. சார் கொஞ்சம் நேரில் போய் அவன் வீட்டில் இருந்தானா கொஞ்சம் இம்மிடியட்டாக எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள் சார். ப்ளீஸ் சார். சரிம்மா. பரணி இஸ் எ வெரி ட்ரபிள் சம் ஃபெலோ மேடம். அவன் இந்த ஒரு விஷயம் மட்டும் இல்லை, காலேஜ் ஸ்டாஃப் கிட்ட கண்டினியூஸாக நிறைய பிரச்சனை பண்ணிகிட்டே தான் இருந்தான். அதனால தான் ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் டிஸ்மஸ் பண்ணிட்டோம். அம்மா கான்ஸ்டபிள் போய் பார்த்துருக்காரு, வீடு பூட்டி இருந்திருக்கு. பக்கத்தில் விசாரிச்சதுல அவன் அம்மா இறந்ததுக்கு அப்புறம் அவன் ஊரை விட்டே போயிட்டானா? அதுக்கப்புறம் அவன் என்ன பண்றான் எங்க இருக்கான்ற விஷயம் யாருக்குமே தெரியல. சரி ஓகே தேங்க்யூ சார். சரிம்மா. மேம் நாம சஸ்பெக்ட் பண்றவன் பிசிக்கலி சேலஞ்ச், இவன் தான் பிசிக்கலி சேலஞ்ச் இல்லையா மேம்? அப்புறையே நம்ம இவனை தேடுறோம். இந்த மூணு வருஷத்தில் அவன் எங்கே இருந்தான் என்ன பண்ணிட்டு இருந்தான்னு யாருக்குமே தெரியாது. ஒருவேளை இந்த மூணு வருஷத்தில் அவன் காலுக்கு அடிபட்டு ஏதாவது ஆயிருந்தா? எஸ் மேம். சொல்லுங்க நவீன். மேடம் பரணி வீட்டை வித்ததில் பத்திரப்பதிவு பண்ணியிருக்கான், அதில் அவனோட கைரேகை கிடச்சிருக்கு. அந்த கைரேகையும் சூர்யாவோட காரில் கிடச்ச கைரேகையும் மேட்ச் பண்ணி பார்த்ததில் ரெண்டுமே பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகுது மேடம். ஓகே அப்போது இது எல்லாத்துக்கும் ஒரே ஆன்சர், பரணி. We have to find him. அண்ணா கொஞ்சம் சீக்கிரமாக பார்த்து பண்ணுங்கண்ணா. தேங்க்யூண்ணா. இன்னைக்கு நைட் ஃபுல்லாக கரண்ட் வராதான். ஐயோ என்ன? இல்லை சும்மா ஃபோட்டோ பார்த்துக்கிட்டு இருந்தேன். இந்த ஃபோட்டோவில் நான் எங்கே இருக்கேன்னு கண்டுபிடி. அது இது சூர்யா, என்னோட 10th பர்த்டேல எடுத்த ஃபோட்டோ. ஒவ்வொரு பர்த்டேக்கும் அவள் தான் எனக்கு ஃபர்ஸ்ட் விஷ் பண்ணுவா. தோ இந்த ஐஃபோன் கூட அவள் எனக்கு கிஃப்ட் பண்ணது தான். ஃபைனல் இயர் காலேஜ் படிக்கும்போது வாங்கின ரெண்டு நாள்லேயே என் ஐஃபோனை தொலைச்சிட்டேன். ஒரு வாரத்தில் கொரியர் ஓப்பன் பண்ணால் ஐஃபோன். அவள் சேர்த்து வச்ச காசில் எனக்கு ஃபோன் வாங்கி கிஃப்ட் பண்ணியிருந்தான். இப்போ என்கிட்ட மிச்சம் இருக்கிறதெல்லாம் இந்த ஃபோன் லாக்கில் இருக்கிற அவள் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் மட்டும்தான். ஹரி ஓகே. ஒரு மாதிரி டிஸ்டர்ப்டாகவே இருக்கு, அது யோசிச்சாலே. லெட்ஸ் நாட் டாக் அபவுட் தட். வேறு ஏதாவது பேசலாமா? என்னங்க சொல்லவே இல்லை. இல்லைங்க அம்மா. சியர்ஸ். சியர்ஸ் சொல்லவே இல்லைன்னு சொன்னேன்.
இல்லை மேட்ரிமோனியில் பார்த்த யாரையும் பிடிக்கலையா? ஏன் மனசுக்கு பிடிச்ச மாதிரி யாரும் செட் ஆகலை? முதல்ல போலீஸ்ன்னு சொன்னால் பயந்துருவானுங்க. அதையும் மீறி நம்ம பேசணுன்னா ரொம்ப ஃபார்மலாக ஏதோ ஒரு பாட்டிக்கிட்ட பேசுகிற மாதிரி பேசுவானுங்க. நானும் ஒரு சாதாரண பொண்ணு தான்டா, சராசரி பொண்ணுக்கு இருக்கிற எல்லா ஃபீலிங்ஸும் எனக்கும் இருக்கு. எனக்கும் என்னை ஒருத்த சைட் அடிக்கணும்னு தோணும், லவ் பண்ணணும்னு தோணும், என்னை ரசிக்கணும்னு தோணும். ஏன் இப்போ கூட கேடிவில அலைப்பா இதை போட்டால் ஃபுல்லாக உட்காந்து பார்ப்பேன். இட்ஸ் ஒன் ஆஃப் மை ஆல் டைம் ஃபேவரட்ஸ். மலையில் நனையணும், நிறைய சர்ப்ரைஸ் பண்ணணும், ஒரே பெட்ஷீட்குள்ளே படுத்து படம் பார்க்கணும், சேர்ந்து மேட்ச் பார்க்கணும், சண்டை போடணும், ஆர்கியூ பண்ணணும், ஏசியை ஃபுல்லாக வச்சுட்டு கட்டி பிடிச்சி தூங்கணும். அப்படியே ஸோ செக்யூர்ட். ரொம்ப நாளுக்கு அப்புறம் முதல் தடவை வைக்கப்பட்டேன். நானும் பொண்ணு தான் ரியாலிட்டி செக் பண்ண மாதிரி இருந்தது. உன்னோட நம்பர் ஏன் வாங்கினானு எனக்கு தெரியல, ஆனால் உன் கூட ரொம்ப நாள் பழகின மாதிரி ஒரு ஃபீல். ஐ ஃபீல் ஸோ கம்ஃபர்டபுள். போதையில் பார்த்த உடனே பிடிச்சிருச்சு. நம்மளுக்கு பிடிச்சவங்கள திரும்ப திரும்ப மீட் பண்ணா ஒன்று அவங்களை பிடிக்காமலே போயிடும், இல்லை அவங்கள ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிடும். எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன் தெரில சொல்ல, ஐ வாண்ட் டு நோ. சத்தியமா தெரியலடி. டியா? வாவ், அது எப்படி பிடிச்சிருந்தா தெரியாமல் இருக்கும்? பயங்கரமாக லவ் பண்ணுறவங்களெல்லாம் கேட்டால் அவங்களுக்கே அவங்களுக்கு பிடிச்சதுன்னு காரணம்லாம் சொல்ல தெரியாது. பிடிச்சிருக்கும், அவ்வளோதான். எனக்கும் அப்படி தான். அப்புறம் அப்புறம் ரொம்ப பசிக்குது, சாப்பிடலாமா? சாப்பிடலாமே. பாஸ்போர்ட் டீடைல்ஸ் செக் பண்ணதில் ஜனவரி 1 பரணி சிங்கப்பூர் போயிருக்கா மேம். அதுக்கப்புறம் ரிட்டர்ன் ஆகல. சிங்கப்பூரில் இருக்கணா? எஸ் மேம். இவ்வளோ நாளாக சிங்கப்பூரில் தான் இருக்கானா, அவனோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் எப்படி இங்கே வந்திருக்கும்? அப்போது இந்த ஃபிசிக்கலி சேலஞ்ச்டு யார்? பரணியும் இல்லை, அப்போ யாராக இருக்கும்? மேம், கொஞ்சம் வேற ஆங்கிளில் யோசிச்சு பார்க்கலாமா? நம்மளை டைவர்ட் பண்ணுறதுக்காக வேற யாராவது இன்டென்ஷனலாக பர்னியோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸை அந்த காரில் வச்சுருந்தா? ஓகே, அப்போ பரணிக்கும் சூர்யாக்கும் நடுவில் ஏதோ இருக்குன்னு தெரிஞ்ச யாரோ ஒருத்தர் மேபி பண்ணியிருக்கலாம். பட் அது யாராக இருக்கலாம்? சொல்லுங்க ஆதிரா. கிஷோர் எங்கே இருக்கீங்க?
பெங்களூர் போயிட்டுருக்கேன் ஒரு ஒர்க் விஷயமா. ஓ, எப்போ திரும்ப வரீங்க? நாளைக்கு ஈவினிங் வந்துடுவேன். எனிதிங் இம்பார்ட்டன்ட்? இல்லை இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை, வந்துட்டு கால் பண்ணுங்கள். ஓகே. எல்லா ரூமையும் தரவா செக் பண்ணுங்க. ஏதாவது சஸ்பிஷியஸா கிடைக்குதான்னு பாருங்க. ஓகே மேம். யா மேம். ஏதாவது கிடைச்சதா? இல்லை மேம். நோ மேம். சரி, ஸ்டேஷன்லேருந்து யாரையாவது என் கார் எடுத்துகிட்டு வர சொல்லுங்கள். சொல்லிட்டேன் மேம், வந்துட்டுருக்காரு. சரி, லாக்கர் ரெடி பண்ண சொல்லுங்கள், நான் வெளில வெயிட் பண்ணுறேன். ஓகே மேம். ஹலோ. இல்லை நவீன், இங்கே ஒருத்தர் பார்த்துருக்காரு, உடனே 4th அவென்யூ கிளம்பி வாங்களேன். உடனே வர மேம். சொல்லுங்கள். ஒருத்தர் கருப்பு கலர் ஜர்க்கின் போட்டுட்டு இந்த பக்கமாக தான் ஓடினார், ஹெல்மெட் போட்டிருந்தாரு, ரெண்டாவது வீடுன்னு நினைக்கிறேன், அங்கே தான் எகிரிகுச்சி போனார். நீங்கள் போனீங்கன்னா இப்போ கூட பிடிச்சிடலாங்க மேடம். ஏன் மேடம், ஏதாவது பிரச்சனையா? சொல்லு. ஏய், நான் தான் பண்ணேன், இப்போ அதுக்கு என்ன பண்ணுங்கிறேன்? உன் வாழ்க்கை ஒருத்தர் நாசம் பண்ணா சும்மா விட்டு போயிருவியா? கொல்லுவில்ல, அதான் பண்ணேன். யார் உன் வாழ்க்கையை நாசம் பண்ணா? டேய், கேட்குறாங்களே, சொல்கிறா. 11th படிக்கும்போது அதை லவ் பண்ணேன். யார்? உஷா.
அதுதான் வந்து என்கிட்ட நல்லா பண்ணுறேன்னு எனக்கு அது ரொம்ப பிடிச்சது. அதுதான் என் வாழ்க்கை முடிவு பண்ணி அதுக்காக என்னமோ செஞ்சேன். ஆனால் அது குச்சிகாரி மோக என்னை லவ் பண்ணும்போதே வேற ஒருத்தன் லவ் பண்ணிட்டு இருந்தேன். சும்மா டைம் பாஸு ஊருகா மாதிரி வேலைக்காரனாவே என்னை யூஸ் பண்ணிக்கிச்சு. என்னால் அதுலேருந்து வெளியே வரவே முடியல. எப்படியோ கஷ்டப்பட்டு டுவெல்த்து முடிச்சு அப்புறம் கும்பகோணத்தில் ஒரு காலேஜில் சேர்ந்தேன். அங்கே தான் அந்த சூர்யாவை பார்த்தேன். ஆரம்பத்திலலாம் எங்களுக்குள்ளே எதுவும் இல்லை. அதுவாக தான் என்கிட்ட வந்து பேசுனுச்சு. அப்படி தான் எல்லாம் ஆரம்பிச்சது. ஹாய், கையில் காப்பு நல்லா இருக்கு. திருவிழாவில் வாங்கினது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பேசி பழகுனுச்சு. அப்புறம் ஒரு கல்ச்சுரல்ஸில் நானும் அதுவும் ஒன்றா டான்ஸ் ஆடணும். அப்போ தான் எனக்கு அது ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சது. அப்போ ஒரு நாள் காலேஜில் விளையாடிட்டுருக்கும் போது என் சட்டையை அப்படியே கட்டி பிடிச்சி நின்றுட்டு இருந்துச்சு. அதை பார்த்தப்ப தான் அது என்னை எவ்வளோ லவ் பண்ணுதுன்னு எனக்கே புரிஞ்சுது. பைத்தியகாரத்தனமாக அவளை லவ் பண்ண ஆரம்பித்தேன். 3 வருஷம் அவள் தான் என் வாழ்க்கை. அவளுக்காகவே வாழ்ந்தேன். அப்புறம் 3rd இயர் படிக்கும்போது என் லவ் எல்லாத்தையும் ஒரு லெட்டரில் எழுதி எடுத்து கொடுத்தா லவ் இல்லைன்ட்டா. அவளை எவ்வளோ சொல்லி புரிய வைக்க ட்ரை பண்ணேன். ஆனால் அவள் புரிஞ்சிக்கவே இல்லை. அதான் அவளை தூக்கிட்டு போய் கல்யாணம் பண்ணலாம் முடிவு பண்ணேன். போலீஸ் ஸ்டேஷனில் சொல்லி என் தோலை உரிச்சிட்டானு, காலேஜில் சொல்லி காலேஜ்லேயும் படி விடாமல் ஆகிட்டானுவா. என்னால் அதை மறக்கவே முடியல. அப்படியே குடிய ஆரம்பித்தேன். நான் குடித்ததுனால எங்கள் அம்மாவை கூட ஒழுங்காக பார்த்துக்க முடியல. எங்கள் அம்மா என்னை விட்டு செத்து போச்சு. ஒருத்தி என்னை லவ் பண்ணி ஏமாத்தினா, இன்னொருத்தி என்னை லவ் பண்ணுற மாதிரி ஏமாத்தினா. அவங்க விடக்கூடாதுன்னு நினச்சேன். அவளுங்க ஏதாவது பண்ணணும்னு தோணுச்சு. ஆனால் எனக்கு என்ன பண்ணணும்னு எனக்கு தெரில. எனக்கு வேலை வேறு இல்லை. அப்போ தான் நான் வேலை தேடின இடத்துல எனக்கு ஒருத்தர் மூலயமா சிங்கப்பூரில் ஒரு கான்ட்ராக்ட் வேலை எனக்கு ஒன்று கிடச்சிச்சு. நல்லா தான் போயிட்டுருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த இப்போ தான் 1 வருஷத்துக்கு முன்னாடி லீவுக்கு இங்கே ஊருக்கு வந்தேன். அப்போ தான் 4 வருஷம் கழித்து அவளை திரும்ப பார்த்தேன். அவள் புருஷன் கூட அப்படி சிரித்து சந்தோஷமாக இருந்தாள். அவள் அப்படியே அங்கேயே வெட்டி போட்டு போல இருந்துச்சு. ஆனால் நான் மாட்டிக்கூடாதுன்னு முடிவு பண்ணேன். அவளை என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சேன். யோசிச்சுட்டே இருக்கும்போது தான் இந்த டூப்ளிகேட் பாஸ்போர்ட் எடுக்கிறவங்களாம் எனக்கு தெரியும். அவங்களாம் எடுத்துகிட்டு ஃபாரின் போவானுங்க. அப்போதான் எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. நேராக சிங்கப்பூர் போனேன். இமிடியேட்டா அங்கிருந்து அடுத்த ஃபிளைட் பிடிச்சி இங்கே வந்தேன். ஆனால் இந்த சூர்யா தான் சூர்யா மிஸ் ஆயிட்டலா? ஆமா. ஏய் இங்க பாரு, தெளிவா சொல்லு. நேத்த சொல்றது அதான் சொன்னேன். 31ஆம் தேதி சிங்கப்பூர் போனேன். திரும்ப டூப்ளிகேட் பாஸ்போர்ட் வச்சு அங்கிருந்து இங்க வந்தேன். 1 வாரம் வேவு பார்த்தேன். அவள் புருஷன் வீட்டில் இல்லை. 5ஆம் தேதின்னு நினைக்கிறேன். அவளை குழப்பம்ல நான் வீட்டுக்கு போனேன். நீங்க நினைக்கிற மாதிரி அவள் பத்தினிலாம் இல்லை. என்னை எப்படி ஏமாத்திட்டு தெரிஞ்சாலும் அப்படிதான் அவள் புருஷனை ஏமாத்திட்டு தெரியறா. டேய் என்னடா சொல்ற? அன்னைக்கு அவளை கொல்ல நான் வீட்டுக்கு போனப்போ அவளை அவள் கள்ளக்காதலனோட பார்த்தேன். கள்ளக்காதலனா? அன்னைக்கு நைட்டு சொல்றது உண்மை எப்படி நம்புறது? எங்க அம்மா சத்தியமா நான் போய் சொல்ல. அவ மூஞ்சி உனக்கு ஞாபகம் இருக்கா? சார் மேம், இமிடியட்டா ஒரு ஸ்கெட்சிங் ஆர்டிஸ்ட் அரேஞ்ச் பண்ணுங்க. எஸ் மேம். அதுக்கப்புறம்
என் கையில் அடிபட்டுடுச்சு. என்ன பண்ணுறதுனே தெரில. கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டேன். திரும்ப வந்து உஷாவை கொண்டேன். அதுக்கப்புறம் சூர்யாவை கொல்லணும் தான் இங்கே வந்தேன். அவளை கொல்ல வீட்டுக்கு போனால் அங்கே அவள் இல்லை, நீங்கள் இருக்கீங்க. எனக்கு ஒன்றும் புரியல. டேய் போய் சொல்லாத. அவளை கொலை பண்ணிட்டு எதுவுமே தெரியாத மாதிரி நடிக்கிறியா? கொலையா? சூர்யா செத்துட்டாளா? அவளை கொன்னு அவள் பாடியை எரிச்சுட்டு அதை ஆக்சிடென்ட் மாதிரி ஜோடிச்சுட்டு இங்கே வந்து அப்பாவி மாதிரி நடிக்கிற. எங்கள் அம்மா மேலே சத்தியமாக நான் கொலை பண்ணல. அப்படி கொண்டு இருந்தா நான் ஏன் திரும்ப வீட்டுக்கு போகிறேன்? அவளை கொலை பண்ணுன்னு தான் போனேன், ஆனால் நான் கொல்லல. ஸ்கெட்சிங் ஆர்டிஸ்ட் நாளை காலையில் வரேன்னு சொல்லியிருக்காங்க மேம். அப்புறம் மேம், அவன் தான் கொலை பண்ணலையே, அவனை திருவான்மியூர் ஸ்டேஷனில் ஒப்படைச்சிடலாமா? ஸ்கெட்சிங் ஆர்டிஸ்ட் வரட்டும், அது வரைக்கும் அவன் கான்ஃபிடென்ஷியலாக எங்கேயே இருக்கட்டும். ஓகே மேம், ஓகே. சூர்யா, உனக்கு இந்த கல்யாணத்தில் இஷ்டம் இல்லையா? சூர்யா உன்னதான் கேக்குறேன். இல்ல, அதுக்கு இப்ப என்ன பண்ணலாம்ன்ற? இஷ்டம் இல்லைன்னா எனக்கு புரியல சூர்யா. எனக்கு வேற ஒருத்தங்களை பிடிச்சிருக்கு. யாரு? இது எனக்கு முன்னாடியே சொல்லல. சொல்லியிருந்தா கல்யாணம் பண்ணி வச்சிருப்பியா? சூர்யா கண்டிப்பா நான் ட்ரை பண்ணிருப்பேன். உன்னால முடியாது ஆதிரா. ஏன் முடியாது? இப்ப கூட உனக்கு யார் பிடிச்சிருக்கு சொல்ல. நான் வீட்டுல முடியாதுன்னு சொல்றேன்ல. பிடிக்குதோ பிடிக்கலையோ, நம்ம வீட்டில் இருக்கிற ஆடு மாடு மாதிரி அப்படியே வாழ்ந்துட்டு போயிட வேண்டியதான். சூர்யா, சொல்ல அர்ஜுன். ஹலோ ஆதிரா, கிளம்பிட்டியா? எங்க? இன்னைக்கு என்னோட பிளே சொன்னல. ஓ அர்ஜுன், சாரி. இன்னைக்கு என்னால் வர முடியுமா என்னன்னு தெரில. நான் லீடாக பர்ஃபார்ம் பண்ற ஃபர்ஸ்ட் பிளே ஆதிரா, நீ வந்தா நல்லா இருக்கும். சரி வர. ஓகே, சீக்கிரம் வந்துரு. பை. பேட் ஆக்டர். தேங்க் யூ. சொல்லுங்க நவீன். ஒரு தடவை தான் பார்த்தேன், அதான் கரெக்டாக சொல்ல முடியல. குச்சிக்காரி மோனை நேரில் பார்த்தா கரெக்டாக சொல்லிடுவேன். ஒன் செகண்ட். சொல்லுங்க ஆதிரா. வாட் அஃபேரா? சே சே, நோ வே.
அப்படிலாம் எதுவும் இருக்க சான்ஸே இல்லை ஆதிரா. கிஷோர், ஆர் யூ ஷோர்? அப்சல்யூட்லி, ஐ கம்ப்ளீட்லி ட்ரஸ்ட் ஹர் ஆதிரா. சரி, நான் கால் பண்ணுறேன். நவீன் மேம், அவனை வர சொல்லுங்க. டேய் போட. உனக்கு ஏதாவது ஞாபகம் வந்தா எனக்கு உடனே இன்ஃபார்ம் பண்ணு. நவீன். எஸ் மேம். இவனை உடனே திருவான்மையை ஸ்டேஷன்ல ஹேண்ட் ஓவர் பண்ணிடுங்க. சரி மேம். சைன் போட்டு போ. மேம், ஃபோன் வருது மேம். நவீன், அர்ஜுன் கூட யாரோ வராங்க. நான் திரும்ப கால் பண்றேன். இல்ல சார், நான் மட்டும் தான் போயிட்டு வரேன். நம்ம ஒருத்தர் கூட எவ்வளவு க்ளோஸா இருந்தாலும் நமக்கு தெரியாத அவங்களுக்கு மட்டுமே தெரிஞ்ச சில சீக்ரெட்ஸ் இருக்க தான் செய்யுது. உண்மை என்னன்னா, இங்க யாருக்குமே யாரை பத்தியுமே முழுசா தெரியறதே இல்லை. தெரியக்கூடாது. தெரிஞ்ச நம்ம எல்லாருக்குமே பிரச்சனை. ஸோ பிளான் பி, அவளை கொண்டலாம். இன்னும் ஒரு வாரத்தில் அவள் சாவு. ரொம்ப கொடூரமாக இருக்கும். சாரி ப்ரோ, இருமல் வந்துருச்சு. அப்படியா? சரி ஓகே, நான் எடிட்ல பாத்துக்கிறேன். டேய் ஷாட் ஓகேடா? ஆ ப்ரோ, நீங்க ரிலாக்ஸ் ஆகுங்க, நான் ஷாட் ரெடி ஆனதுக்கு கூப்பிடுறேன். ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ. ஹாய். டேய் என்னடா இது, சிகரெட்லாம்? நான் தான் சொன்னேன் வெப் சீரிஸ் ஷூட்னு. எனக்கு என்ன தெரியும், இந்த மாதிரி சிகரெட் வச்சுலாம் சீன் இருக்கும்னு. இதுல என்னடி இருக்கு, எல்லாமே ஆக்டிங் தானே. சரி வா. அப்பா. ஆ அர்ஜுன். அம்மா. வாங்க. வணக்கம் தம்பி. எப்படி இருக்கு? வணக்கம் தம்பி. வாங்க. ஆ நல்லா இருக்கேன்ப்பா, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்ப்பா. சரிங்க தம்பி, இந்த வருஷத்துலேயே ஒரு நல்ல நாளாக பார்த்து கல்யாணத்தை முடிச்சிருவோம். இப்போதைக்கு என்கேஜ்மெண்ட் மட்டும் பண்ணிக்கலாம். கல்யாணத்தை பற்றி நானே சொல்கிறேன்ப்பா. ஆதி, ஏன் கல்யாணத்தை தள்ளி போட்டுக்கிட்டு? மா, நான் சொல்கிறேம்மா. பாவம் பண்ணி. ப்ரோ, ஆ உங்களுக்கு ஷார்ட் ரெடி ஆயிடுச்சு. ஆ 1 minute ப்ரோ. சரிங்க தம்பி, அப்போ நாங்கள் கிளம்புறோம். ஏன்ப்பா இன்றைக்கே போகிறீங்களா? ஒரு வாரம் இருந்துட்டு போகலாம்ல. இல்லைப்பா, நான் தான் சொன்னேன்ல, ஒரு மேரேஜ் அட்டன் பண்ண தான் வந்தோம். நீங்கள் வேணால் ஆதிராவை கூட்டிக்கிட்டு ஊருக்கு வாங்கலாம். அப்பா, உங்களுக்கு பஸ்ஸுக்கு நேரமாச்சு, அப்படியே கிளம்பலாமா? இருமா. தம்பி, நீ எங்களை வாய் நிறைய அப்பா அம்மான்னு கூப்பிட்றது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. ஏதோ ரொம்ப நாள் பழகின மாதிரி உரிமையாக கூப்பிடுறீங்க, நல்லா இருக்கு. அப்பா, தேங்க்யூ. வாப்பா, என்னை கொஞ்சம் நேரம் பேச விட மாட்டியே? ஆதிரா. ஆ, எங்கே போகிற? ஒரு சின்ன வேலை இருக்கு. சூர்யா கேஸா? ம். அந்த கேஸை நீ இன்னும் க்ளோஸ் பண்ணலையா? க்ளோஸ் பண்ணணும். ஓகே, பாய். ம். சிசிடிவி 1, சிசிடிவி 2, இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் 4 kilometers. சிசிடிவி 1 இருந்து சிசிடிவி 2 க்ராஸ் பண்ணுறதுக்கு தோராயமாக ஒரு 4 to 5 minutes ஆகுது ஆகும். சூர்யாவோட கார் ஏர்லி மார்னிங் 2:40 சிசிடிவி 1 என்டர் ஆயிருக்கு. ரெண்டு சிசிடிவிக்கு நடுவில் வீடெல்லாம் எதுவும் இல்லை. இட்ஸ் எ ரிசர்வ் ஃபாரஸ்ட் ஏரியா. ஸோ யாராவது அவளை கொலை பண்ணியிருந்தா சூர்யா கார் வரத்துக்கு முன்னாடி வந்து வெயிட் பண்ணியிருக்கணும். அவள் கார் வந்ததுக்கப்புறம் அவளை கொலை பண்ணிவிட்டு சிசிடிவி 1 இல்லைனா 2 எக்ஸிட் ஆகிருக்கணும். விச் மீன்ஸ் அவளை கொலை பண்ண வந்த கார் சிசிடிவி 1 அண்ட் 2 க்ராஸ் பண்ணுறதுக்கு
தோராயமாக ஒரு 10 மினிட்ஸ் மேலேயாவது ஆயிருக்கணும். ஆனால் எல்லா வண்டியோட என்ட்ரி எக்ஸிட்ஸுமே அப்ராக்சிமேட்டாக 4 to 5 மினிட்ஸ்குள்ளே தான் இருக்குது. ஃபைவ்க்கு சிசிடிவி 2ல ஆம்னி என்டர் ஆயிருக்கு, 2:10க்கு சிசிடிவி 1ல எக்ஸிட் ஆயிருக்கு. ஆனால் அதில் என்டர் ஆகும்போது 4 பேர் இருக்காங்க, எக்ஸிட் ஆகும்போது ஒருத்தந்தான் இருக்கான். அப்போது அந்த கார்லேருந்து 3 பேர் இறங்கி சூர்யா காருக்காக வெயிட் பண்ணியிருக்கணும். 2:40க்கு சூர்யா கார் வந்ததும் அவளை கொண்டுட்டு அந்த காரை எரிச்சிருக்கணும். அப்புறம் சிசிடிவி 1ல இருந்து அதே ஆம்னி என்டர் ஆகி அந்த 3 பேரையும் பிக் பண்ணிட்டு போயிருக்கலாம். ஓகே, ஸோ இதுதான் நடந்திருக்கணும். ஆம்னி காரில் 4 பேர் சரியாக 2:05க்கு சிசிடிவி 2ல என்டர் ஆயிருக்கணும். அந்த கார் இந்த 3 பேரை இறக்கி விட்டு போயிருக்கணும். சிசிடிவி 1ல அந்த கார் சரியாக 2:10க்கு எக்ஸிட் ஆயிருக்கு. அந்த 3 பேர் சூர்யா காருக்காக அங்கேயே வெயிட் பண்ணிகிட்டு இருந்துருக்கணும். 2:40க்கு சூர்யாவோட கார் சிசிடிவி 1ல என்டர் ஆயிருக்கு. இந்த 3 பேர் அவளை வழிமறித்து அவளை கொண்டுட்டு காரில் வச்சு எரித்து அதை ஆக்சிடெண்ட் மாதிரி ஸ்டேஜ் பண்ணியிருக்கணும். 3:31க்கு ஒயிட் சுமோ சிசிடிவி 1ல என்டர் ஆயிருக்கு. இந்த 3 பேரை பிக் பண்ணிக்கிட்டு சிசிடிவி 2ல சரியாக 3:35க்கு எக்ஸிட் ஆயிருக்கணும். அண்ணா மேடம், இது கம்ப்ளீட் கெஸ் தானே? அவங்க வேற எதுக்காவது கூட இறங்கிருக்கலாம் இல்லையா? தண்ணி அடிக்கிறதுக்கு, மற்ற ஏதாவது விஷயங்களுக்கு. அந்த 2 காரோட நம்பர் பிளேட்ஸும் செக் பண்ணுங்க. ஓகே. சொல்லுங்க நவீன். மேடம், அந்த ஆம்னி சுமோ 2 காரோட நம்பர் பிளேட்ஸையும் செக் பண்ணதில் 2 நம்பர் பிளேட்ஸுமே ஃபேக் மேடம். கெஸ் பண்ணு சார். இந்த கேஸில் விக்டிமோட ஸ்கல் பிரேக் ஆயிருக்குன்னு ரிப்போர்ட்டில் இருக்கு. ஆனால் ஸ்கல்லு ஸ்டேரிங்கில் இடித்து பிரேக் ஆயிருக்கா, இல்லைனா யாராவது ஹார்டான பொருளால் ஸ்கல்லை அடித்து உடச்சிருக்காங்களான்னு கண்டுபிடிக்கணும். பாடியை தோண்டி எடுக்கணும், நிறைய ப்ரொசீஜர்ஸ்லாம் இருக்குமா மேடம்? அஃபிஷியலா அன்அஃபிஷியலா? அன்அஃபிஷியல். ஸ்கல்லு அனலைஸ் பண்ணி பார்த்ததில் ஸ்டேரிங்கில் அடிச்சு ஸ்கல் உடையில, ஸ்ட்ராங்கான ராடால ஓங்கி தலையில் அடிச்சிருக்காங்க. ஓகே, பட் தேர் இஸ் சம்திங் ஃபிஷி. என்னது? அப்படின்னா விக்டிமோட பாடி சூர்யாவோட பாடியே இல்லை. சூர்யாவோட பாடி இல்லையா? லுக்ஸ் லைக் எவ்ரிதிங் ஹஸ் பீன் ஸ்டேஜ்ட். அப்ப போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்ஸ் ஷட் பி ஃபேக். ஹலோ மேடம், என்ன இங்க பார்ட்டியா? எனக்கு எதுவும் தெரியாது மேடம். காசு கொடுத்து இந்த மாதிரி ஒரு ரிப்போர்ட் எழுத சொன்னாங்க, நானும் எழுதிட்டேன், அவ்வளவுதான். காசு கொடுத்தா யாரு?
சாரி மேம், என் ஒய்ஃப் ஆக்சிடென்ட் ஆகி ரோட்டில் கடந்தப்போ டாக்டர் கிஷோர்லாம் அவரோட காரில் ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் அவர் உயிரை காப்பாற்றினார். அவர் எங்கிட்ட ஹெல்ப்னு கேட்கும்போது என்னால் மறுக்க முடியல. யோர் அண்டர் அரெஸ்ட் கிஷோர், ஸ்டேஷன் போய் பேசலாமா? அதிரா, ஒரு 10 நிமிஷம் தனியாக பேசணும் ப்ளீஸ். ப்ளீஸ் அதிரா, 10 மினிட்ஸ். அதிரா, ஐல் டெல் யூ எவ்ரி திங். 1.5 வருஷம் முன்னாடி எங்களுக்கு கல்யாணம் ஆச்சு. சூர்யா, கல்யாணம் ஆயிடுச்சு, அதுக்கு நீ இன்றைக்கே இன்டிமேட்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஃபஸ்ட் வந்து ஃப்ரெண்ட்ஸாக இருந்துப்போம். லெட்ஸ் கெட் டு நோ ஈச் அதர், யூனோ, கெட் கம்ஃபர்டபுள். அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் பார்த்துக்கலாம். ஆனால் அவள் என் கூட பழக எந்த முயற்சியும் எடுத்த மாதிரியே தெரியல. அப்போ தான் அவளுக்கு அவள் வீட்டில் எவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், அவளுக்கு பிடிச்ச விஷயம் எதுவுமே அவள் பண்ணதில்லை, மாடலிங்கில் இன்ட்ரெஸ்ட்னெல்லாம் சொன்னான். சரின்னு நானும் சப்போர்ட் பண்ணேன். அவளும் ஒர்க் அவுட்லாம் பண்ணி ஷி வாஸ் கெட்டிங் ரெடி டு பி எ மாடல். சூர்யா, 96 படத்துக்கு நைட் ஷோ டிக்கெட் புக் பண்ணியிருக்கேன். அப்படியே டின்னர் வெளியே சாப்பிட்டு படம் பார்த்துட்டு வந்துடலாம். இல்லை, ஒர்க் அவுட் பண்ணி ரொம்ப டயர்டாக இருக்கு. நீங்கள் வேணால் போயிட்டு வாங்க. அப்படியே 4-5 மாதம் போயிடுச்சு. ஆனால் ஆல்மோஸ்ட் 6 மந்த்ஸ் ஆகியும் அவள் என் கூட க்ளோஸ் ஆக ட்ரை பண்ண மாதிரியே தெரியல. அப்போ ஒரு நாள் கல்யாணத்துக்கு முன்னாடியே வேறொருத்தனை பிடிச்சிருந்துச்சுன்னு தெரிய வந்தது. இப்போ கூட அவனை தான் லவ் பண்ணுறேன், இந்த மாடலிங் எல்லாம் என் கூட க்ளோஸ் ஆகிறத அவாய்ட் பண்ணுறதுக்கு ஒரு சாக்குன்னு சொன்னேன். இதை ஏன் கல்யாணத்துக்கு முன்னாடியே சொல்லலை? சொன்னேன் அம்மா கிட்ட. என்னை அடி அடி நடிச்சு சூசைட் அட்டம் வரைக்கும் போயிட்டாங்க. வேற வழி இல்லாம தான் உங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்க வீட்டுல பேசி நான் கன்வின்ஸ் பண்றேன். நீ உனக்கு பிடிச்ச பையனே கல்யாணம் பண்ணிக்கோ. ஐயோ, அவங்க கண்டிப்பா ஒத்துக்க மாட்டாங்க. உங்ககிட்ட எல்லாம் சொல்லிட்டேன் தெரிஞ்சா என்னையும் கொண்டுட்டு அவங்களும் சூசைட் பண்ணி செத்துடுவாங்க. தயவு செஞ்சு அவங்க கிட்ட சொல்லிடாதீங்க ப்ளீஸ். சரி, இப்போ என்னதான் பண்ணலாம்ற? நம்ம சேர்ந்து வாழவும் முடியாது, என்னதான் பண்ணலாம் சொல்லு. எனக்கு தெரியல, எனக்கு தெரியல. சரி, ஓகே, நீ ஆசைப்பட்ட மாதிரியே உனக்கு பிடிச்ச பையனோட வாழ நான் ஹெல்ப் பண்றேன். பர்ஃபெக்டா பிளான் பண்ணோம். அபிஷேக் கிட்ட எல்லாத்தையும் சொல்லி புரிய வச்சோம். இதுல யாருக்கும் எந்த பாதிப்பு இல்லைன்றதால அவரும் ஒத்துக்கிட்டாரு. நான் ஊர்ல இல்லாத அன்னைக்கா பார்த்து ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணோம். நான் டெல்லி போன அன்னைக்கு பிளான் பண்ண மாதிரியே அவள் வீட்டு விட்டு கிளம்பிட்டான். சிசிடிவி எங்கெல்லாம் இருக்குன்னு எக்ஸாக்ட் டீட்டெயில்ஸ் அபிஷேக் கொடுத்துட்டாரு. சிசிடிவியில் நீங்கள் பார்த்தது பல்லவி, சூர்யா இல்லை. ஒரு பாடியை ரெடி பண்ணி கூலிப்படையை வச்சு அந்த காரை ஆக்சிடென்ட் மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணி எரிச்சிட்டோம். சூர்யா கார் ஆக்சிடென்ட்டில் தான் செத்துட்டான்னு நம்ப வச்சோம். போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் அபிஷேக் பார்த்துக்கிட்டார். நீங்கள் சொன்ன மாதிரியே தான், சிசிடிவியில் சந்தேகம் வராத மாதிரி ரெண்டு காரில் பிளான் பண்ணோம். அதை நீங்கள் கிராக் பண்ணுவீங்கன்னு நினைக்கல. அவள் இப்போ உயிரோடு தான் இருக்கான்னு தெரிஞ்சால் இப்போ வரைக்கும் அவளை அவள் வீட்டில் தேடிட்டே தான் இருப்பாங்க. செத்தாலும் பரவாயில்ல, வேறு ஜாதிக்கார பையனை கல்யாணம் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணால் ஆணவ கொலை பண்ணவும் தயங்க மாட்டாங்க. அவள் அம்மா அப்பாவும் அப்படி தானே சொன்னான். அதனால தான் சூர்யா செத்துட்டான்னு நம்ப வச்சோம். இப்போது ஏதோ ஒரு ஊரில் அவளுக்கு பிடிச்ச வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கா. என்ன கிஷோர், நிறைய க்ரைம் த்ரில்லர்ஸ் பார்ப்பீங்களோ?
ஆதிரா சத்தியமா இதான் உண்மை. அப்ப யார் அந்த பையன்? பரணி வீட்டுல கள்ள காதலன்னு ஒரு பையனை பார்த்தேன்னு சொன்னானே, அந்த பையனா? தெரியல ஆதிரா, மேபி இருக்கலாம். நேத்து தான் வீடியோ மெயில் பண்ணியிருந்த அனானிமஸ் மெயில். ஹாய் கிஷோர், நாங்கள் இப்போ சேஃபாக தான் இருக்கோம். ஜோஷுவாவோட ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஹெல்ப் பண்ணுறாங்க. நீங்கள் எப்படி இருக்கீங்க? உங்கள் நல்ல மனசுக்கு நீங்கள் நல்லா தான் இருப்பீங்க. நீங்கள் எனக்கு பண்ண உதவிக்கு நான் வாழ்க்கை ஃபுல்லாக உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கேன். ரொம்ப ரொம்ப நன்றி. ஆ பிரதர், ரொம்ப தேங்க்ஸ் பிரதர். நானும் உங்களை மறக்கவே மாட்டேன் பிரதர். கால் பண்ணலாம் தான் இருந்தோம், பட் ஆனால் இருக்கிற ஏரியா ட்ரேஸ் பண்ணிடுவாங்கன்னு தான் வீடியோ மெயில் பண்ணுறோம். எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆனோடனே நாங்களே உங்களுக்கு கால் பண்ணுறோம் பிரதர். வேறு எதாவது பேசணுமா? இல்லை. பாய் பிரதர். பாய் கிஷோர். என்னால் இதை நம்பவே முடியல கிஷோர். யா, எனக்கும் இனிஷியலாக ஷாக்கிங்காக தான் இருந்தது. கிஷோர், எனக்கு ஒரு வாட்டியாவது சூர்யாவை நேரில் பார்க்கணும். ஆதிரா அவள் கண்டிப்பாக வர மாட்டா. ஷி ஜஸ்ட் வாண்ட் டு ரன் அவே ஃப்ரம் ஹியர். எனக்கு அட்லீஸ்ட் ஃபோன்லேயாவது அவகிட்ட ஒரு வாட்டியாவது பேசணும். அவள் கான்டாக்ட் நம்பர் எதுவுமே என்கிட்ட இல்லை. அவளா 3 மந்த்ஸ் ஒன்ஸ் கால் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கா. அவள் பண்ணால் கண்டிப்பாக சொல்கிறேன். கிஷோர், அவகிட்ட நான் பேசாமல் நான் இந்த கேஸை க்ளோஸ் பண்ண மாட்டேன். புரியுது. லெட்ஸ் வெயிட் ஆதிரா. ஓகே. பாய். அப்போ அன்னைக்கு நைட்டு சூர்யா வீட்டில் இருந்தது யாரு? மாப்பிளைக்கு சொந்தக்காரங்கன்னு ஒருத்தர் கூட கிடையாது. ஆதி, அடுத்த வாரம் சூர்யாவோட நினைவு நாள், கண்டிப்பா வந்துருமா? ஆதி, அப்பா அம்மா இப்பதான் பத்திரிக்கை வச்சாங்க, ரொம்ப சந்தோஷமா. கல்யாணத்தை சிறப்பா செஞ்சிருவோம். ஆதி, கல்யாணத்துக்கு இன்னும் 2 மாசம் தான் இருக்கு. முகூர்த்த புடவை எல்லாம் எப்ப எடுக்கிறது? கிஷோர், 6 மாசம் ஆச்சு, இன்னும் சூர்யா கிட்ட இருந்து ஒரு கால் கூட வரலையா? இல்ல ஆதிரா, நானும் அதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். முக்கியமான வேலையா போயிட்டு இருக்கேன். சரி, ஓகே. என்ன சாதிரா, அத்தனை தடவை ஃபோன் பண்றேன், ஏன் எடுக்கல? இல்ல அர்ஜுன், ஒரு முக்கியமான வேலையா கிளம்பிட்டு இருக்கேன், போயிட்டு வந்து பேசுறேன். என்ன வேலை, எங்க போற?
இல்ல அர்ஜுன், நான் சொல்றேன், நான் போயிட்டு வந்து சொல்றேன். நீ தானே அதெல்லாம் சொல்லுவ, நமக்குள்ள எந்த சீக்ரெட்ஸும் கிடையாதுன்னு. என்ன ஒர்க்கு, பர்சனலா ப்ரொஃபஷனலா சொல்லாதீரா, உன்கிட்ட தானே கேட்டுட்டு இருக்கேன். சூர்யா கிட்ட இருந்த மெசேஜ், மீட் பண்ணணும்னு பாண்டிச்சேரி வர சொல்லியிருக்கா. ஓ, அதான் நான் போயிட்டு வந்து அர்ஜுன். நானும் வரனே. இல்ல அர்ஜுன், நான் போயிட்டு வந்துடுறேன். ப்ளீஸ் ஆதிரா, நானும் வரேன். அர்ஜுன் என்ன மட்டும்தான் வர சொல்லியிருக்கான், ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ. ஏன் ஆதிரா, நான் சத்தியமா ஒன்று டிஸ்டர்ப்லாம் பண்ண மாட்டேன், நான் சும்மா உன் கூட வரேனே, ப்ளீஸ். சரி வா. தேங்க்யூ, நான் போய் பைக் பார்க் பண்ணேன். இல்லை, நான் பார்த்துக்கிறேன், வந்து கேட்டீங்களா?
சூர்யா வீட்டுக்கு யார் வந்ததுன்னு. அந்த நாயை இப்பதான் ஒரு வீடியோல பார்த்தேன். ஹலோ கேக்கல, யார் பேசுறீங்க? மேடம் கேக்குதா? கேக்கலங்க, யார் பேசுறீங்க? மேடம் ஹலோ கேட்க மாட்டீங்க. ஹலோ அந்த நாயை இப்பதான் ஒரு வீடியோல பார்த்தேன். ஹலோ யார் பேசுறீங்க? கேட்க மாட்டீங்க. மேடம் வாட்ஸ்அப்ல அனுப்புறேன் பாருங்க. ஹலோ சூர்யா, எனக்கு இப்பதான் இன்ஃபர்மேஷன் வந்தது. அர்ஜுன் கூட இருந்தீங்கன்னா நீங்க கொஞ்சம் உடனே சேஃப் ஆகுங்க. சொல்லு சொல்லுடா சூர்யாவை என்ன பண்ண, சொல்லு சூர்யாவை என்னடா பண்ணீங்க, என்ன பண்ணீங்க சொல்லு கேக்க.
சூர்யா இப்போ உயிரோட இல்லை. கொன்னது நாங்க தான். நான் சொன்ன மாதிரியே எங்களுக்கு கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள் ஆகியும் அவ என் கூட க்ளோஸ் ஆகவே இல்லை. அப்போ ஒரு நாள் ஷி அட்டெம்ப்டட் சூசைட். அன்னைக்கு ஃபேஸ்புக்கில் அவளை பற்றி ஷாக்கிங்காக ஒரு விஷயம் பார்த்தேன். புரியல. ஃபேஸ்புக்கில் ஒரு பையன் பேரில் ஃபேக் ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணி பொண்ணுக்கு மெசேஜ் பண்ணிட்டு இருந்தா. ஒரு பையன் மாதிரி. What? ஏன் அப்படி பண்ண? சொல்லு, உன்னை தான் கேக்குறேன், ஏன் அப்படி பண்ண? அப்படி தான் தோணுது. சின்ன வயசுல எல்லா குழந்தைங்க மாதிரி தான் நானும் வளர்ந்தேன். ஆனா ஒரு கட்டத்துக்கு அப்புறம் ரொம்ப வித்தியாசமா உணர ஆரம்பிச்சேன். யாரு கூடயுமே என்னால சகஜமா பழக கூட முடியல. பொண்ணுங்க மாதிரி இல்லாம எனக்கு மட்டும் நிறைய பசங்க விளையாட்டு தான் பிடிச்சது. முடி வெட்டுறது, ட்ரெஸ் பண்றது எல்லாமே பசங்க மாதிரி தான் பண்ண தோணும். ஆனா வீட்டுல விட மாட்டாங்க. இதனாலே அடிக்கடி பசங்க மாதிரி எல்லாம் ட்ரெஸ் பண்ணிப்பேன். அப்பெல்லாம் எனக்கு சொர்க்கத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும். சந்தோஷமா ஒரு கனவு கண்டுட்டு இருக்கும் போது மூஞ்சில சுடு தண்ணி ஊத்தி எழுப்பின மாதிரி மறுபடியும் இந்த நரகத்துக்கே வந்துடுவேன். வயசுக்கு வந்ததுக்கு அப்புறம் எனக்குள்ள இருந்த குழப்பம் இன்னும் அதிகமாச்சு. ரொம்ப அந்நியமா உணர ஆரம்பிச்சேன். உடம்பியே வெறுக்க ஆரம்பிச்சேன். அப்பதான் நான் என்ன ஒரு ஆணாதான் உணர்றேன்னு புரிஞ்சுக்கிட்டேன். எல்லாம் வெளியும் சொல்ல முடியாம உள்ளே வச்சுக்கிட்டு எங்கேயாச்சும் ஓடிடலாம் தோணும். பரணியும் என்ன மாதிரியே தனியா இருந்தான் தான் அவனோட பேச ஆரம்பிச்சு. பசங்க கிட்ட மட்டும் சகஜமா பழக முடிஞ்சதுனால பரணி கிட்ட சகஜமா பழகுன. ஏன் ஒரு மாதிரி இருக்க? அவன் என்ன டான்னு சொல்லும் போதெல்லாம் எனக்கு அப்படி இருந்தது. ஆனா அதை அவன் தப்பா புரிஞ்சுக்கிட்டு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. இதனாலேயே வீட்டுல கல்யாணம் பண்ணி வைக்க முடிவு பண்ணிட்டாங்க. என்ன பண்றதுன்னே தெரியல. வேற வழி இல்லாம அம்மா கிட்ட மட்டும் எல்லாத்தையும் சொன்னேன். ஆனா அவங்க அப்பா கிட்ட சொல்லி அம்மா நாங்க சொல்ற பையனை கல்யாணம் பண்ணிப்பேன்னு சத்தியம் பண்ணு. விருப்பம் இல்லாம தான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். இதெல்லாம் எவ்வளவோ ஏத்துக்கிட்டு வாழ முயற்சி பண்ண Thank you.
கிஷோர், இது இப்ப யோசிச்ச கதையா? ஹாதிரா, சின்ன வயசில் என்னால் யார் கூடயுமே சகஜமாக பழக முடியல. உன்னை தவிர உன்னை மட்டும் எனக்கு அவ்வளோ பிடிக்காதுடா. உன் கூடவே இருக்கணும், உன் பக்கத்துலேயே இருக்கணும், உன்னை பார்த்துட்டே இருக்கணும், இது மட்டும்தான் தோண்டிகிட்டே இருக்கும். ரெண்டு நாள் நீ ஸ்கூலுக்கு வராதுக்கலாம் அவ்வளோ எழுதிருக்கேன். சூர்யா, கிளாஸ் கவனி. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் சூர்யாப்பா, ப்ளீஸ் பா, இந்த ஒரு வாட்டி மட்டும் பா, ப்ளீஸ் பா. வேணாமா? பேர்க்காடு தானே, அவளை நான் பாத்துக்கிறேன் பா, ப்ளீஸ் பா. எனக்காக நீ வீட்ல வந்து பேசும்போது பார்த்து போயிட்டு வாங்க. வாழ்க்கையில முத முறையா எனக்காகவும் ஒருத்தங்க இருக்காங்கன்னு தோணுச்சு. எயித்து படிக்கும் போது ஜோஷுவாக்கு ஆணி குத்தி ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனாங்க, ஞாபகம் இருக்கா? அதுக்கு காரணம் நான் தான். அவங்க உங்ககிட்ட ப்ரப்போஸ் பண்ணது எனக்கு அவ்வளோ கோவம். இப்போ நினச்சா சிரிப்பாக இருக்கு. என் பர்த்டே எனக்கு நீ எனக்கு முத்தம் கொடுத்த, நீ சாதாரணமாக தான் கொடுத்த, ஆனால் அது எனக்குள்ள என்னென்னமோ பண்ணுச்சு. அப்போ தான் எனக்கு மேலே இருக்கிற ஃபீலிங்க்கு பேர் காதல்னு புரிஞ்சது. ஜாதிக்கார பையனை லவ் பண்ணாலே கொலை பண்ணுற நம்ம ஊரில் இதெல்லாம் நடக்கவே நடக்காதுன்னு தெரிஞ்சோம். பைத்தியக்காரத்தனமாக அவனை லவ் பண்ண ஆரம்பித்தேன். காலேஜ் படிக்க நீ சென்னைக்கு போனதுக்கப்புறம் அவ்வளோ மிஸ் பண்ணி உன்னை. மாதத்துக்கு ஒரு வாட்டி நீ ஊருக்கு வருவேன், அதுக்காக மாதம் ஃபுல்லாக வெயிட் பண்ண ஆரம்பித்தேன். ஒன்றுத்துக்குமே உதவாத குடும்ப கௌரவத்துக்காகவும் என்ன பண்ணாலும் தப்பாக மட்டுமே பேசுகிற சொந்தக்காரங்களுக்காகவும் ஒரு கல்யாணத்தை பண்ணேன். ஆனால் உன்னை என்னால் மறக்கவே முடியல. நான் ஃபேஸ்புக்கில் ஒரு பையன் மாதிரி ஃபேக் ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணி மெசேஜ் பண்ணது உனக்கு தான். அதை தான் கிஷோர் பார்த்துட்டார். வேற வழி இல்லாமல் அவர்கிட்ட எல்லாத்தையும் சொல்ல வேண்டியதாக போச்சு. நீ சாகணும்லாம் எந்த அவசியமும் இல்லை. இங்கே ரேப் பண்ணவன் குண்டு வச்சவெல்லாம் ஃப்ரீயாக வாழ்ந்துட்டுருக்கான். இது உனக்கு இயற்கையாக நடக்கிற ஒரு ஹார்மோன் பிரச்சனை, அவ்வளோதான். இந்த உணர்ச்சியை நீ நினைச்சாலுமே உன்னால் மாற்ற முடியாது. இதில் உன் தப்பு எதுவுமே இல்லை. இதுதான் உன் பிரச்சனைனா, இந்த மாதிரி உடல் அளவில் பொண்ணாக பிறந்த ஆனா மாறினவங்கெல்லாம் நிறையா பேர் இருக்காங்க. உனக்கும் அதான் ஆசைனா, ஐ கேன் ஹெல்ப் யூ வித் இட். இங்கே பாரு, இந்த மாதிரி மாறினவங்கெல்லாம் இருக்காங்க. இந்த பொண்ணு பேர் ஜேமி. 1 இயர் ட்ரீட்மெண்ட் எடுத்து அவள் எப்படி மாறியிருக்கா பாரு. நம்ம நாட்டில் ஜமால் சிட்டி இஸ் அ டெடெக்ஸ் ஸ்பீக்கர். இதே ட்ரீட்மெண்ட் எடுத்து பயனா மாறிட்டான். இட்ஸ் அ ப்ராசஸ் பட் இட்ஸ் பாசிபிள். இல்ல, எனக்கு தெரியல. சொல்றேன்ல, இதுல உன் தப்பு எதுவுமே இல்ல. இது ஒரு பயாலஜிக்கல் எரர், அவ்வளவுதான். இப்ப கன்ஜாயின்ட் ட்வின்ஸ், ஒட்டி பிறந்த ரெட்ட குழந்தைங்க, அதுவும் பயாலஜிக்கல் எரர் தான். அவங்களை ஆபரேஷன் பண்ணி பிரிக்கிறதுல அது எந்த அளவுக்கு சரியோ அதே அளவுக்கு இதுவும் சரிதான். ஆக்சுவலா இங்க சரி தப்பு எதுவுமே இல்ல. மற்றவங்களை கஷ்டப்படுத்தாத வரைக்கும் நம்ம மனசுக்கு சந்தோஷம் தரக்கூடியது எல்லாமே சரிதான். நீ உன் விருப்பத்தை மட்டும் சொல்லு.
இல்ல எனக்கு பயமா இருக்கு. இது உன் வாழ்க்கை. நீ ஆசைப்பட்ட மாதிரி வாழ்றதுக்கு உனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. அதை தடுக்கிற உரிமை யாருக்கும் இல்ல. ஃபர்ஸ்ட் நான் இதை பத்தி உங்க பேரண்ட்ஸ் கிட்ட முதல்ல பேசுறேன். அதுக்கப்புறம் மத்ததெல்லாம் பாத்துக்கலாம். அவங்க கண்டிப்பா ஒத்துக்க மாட்டாங்க. என்னையும் கொண்டு அவங்களும் சூசைட் பண்ணிட்டு செத்துடுவாங்க. சரி இப்போ என்னதான் பண்ணலாம்ன்ற? நம்ம கல்யாணமும் ஆயிடுச்சு, சேர்ந்து வாழவும் முடியாது. எனக்கு தெரியல. இந்த மாதிரி யாரெல்லாம் அந்த உலகத்துல பிறந்ததே தப்பு. ஊனமா கூட பிறந்திருக்கலாம். ஆனா இந்த மாதிரி பிறந்ததுக்கு செத்தே போயிடுறேன். பிளீஸ் சரி ஓகே. யாருக்கும் தெரிய வேணாம். இந்த உலகத்துக்கு தெரியாம நான் உன்னை மாத்துறேன். விட்டுருங்க ப்ளீஸ், நான் செத்துறேன். டேய் நான் தான் சொல்றேன்ல, நீ நீயா வாழணும்னு ஆசை இல்லை? இத்தனை வருஷமா வேறொருத்தரோட வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு இருந்திருக்க. இதுக்கப்புறம் உன் வாழ்க்கையை நீ நீயா வாழ வேணாம். எவனை பத்தியும் கவலைப்படாத. இந்த உலகத்துக்கு தெரியாம நான் உன்னை மாத்துறேன். பர்ஃபெக்டா பிளான் பண்ணோம். டெஸ்டோஸ்டிரான் இன்ஜெக்ஷன் எடுக்க ஆரம்பிச்சேன். ஒர்க் அவுட்டும் பண்ண தொடங்கினேன். அது மாடலிங்காகன்னு ஒரு பொய் காரணத்தை சொன்னோம். நினச்ச மாதிரியே வீட்டில் சண்டை போட்டு வர்றதை நிறுத்திட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாரையும் அவாய்ட் பண்ண ஆரம்பித்தோம். உன்னையே சேர்த்து ஜோஷ்வா கிட்டேயும் அபிஷேக்கிட்டையும் சொல்லி புரிய வச்சோம். அவங்களும் ஹெல்ப் பண்ணாங்க. ஒரு மாதத்துலேயே கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றம் தெரிய ஆரம்பிச்சு. என் உடம்பே வேறு மாதிரி மாறுறதை ஃபீல் பண்ணேன். ரெண்டாவது மாதத்தில் குரல் கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிச்சிது. டாப் சர்ஜரி பண்ணேன். மூணு மாதத்தில் குரல் முழுசாக மாறிடுச்சு. வாய்ஸ் கன்வெர்டர் சாஃப்ட்வேர் மூலமாக வீட்டுக்கு அப்பப்போ ஃபோன் மட்டும் பேசுவேன். பெரித்தனமாக ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பித்தேன். ஸ்டெம்செல் தெரப்பி ட்ரீட்மெண்ட் மூலமாக மீசதாடி அடர்த்தியாக வளர ஆரம்பிச்சது. என் நட உட பாவனைன்னு எல்லாத்தையுமே மாற்றிக்கிட்டேன். என துளி கூட ஞாபகப்படுத்தாத மாதிரி அப்படியே ட்ரீட்மெண்ட் கண்டினியூ ஆச்சு. வாழ்க்கையில் முத முறையாக நான் வாழ ஆரம்பித்தேன். அர்ஜுனா உன்னை பஸ்ஸில் மீட் பண்ணேன். உனக்கு டிக்கெட் புக் பண்ணது அபிஷேக், எல்லாமே எங்களோட பிளான் தான். உனக்கு என்னை பிடிக்காமல் இருந்திருந்தா அதுக்கப்புறம் சத்தியமாக உன்னை டிஸ்டர்ப் பண்ணியிருக்கவே மாட்டேன். ஆனால் உனக்கும் என்னை பிடிச்சது. சூர்யாவை உன்னால் மறக்கவே முடியல, என்னால் அதை பார்க்கவே முடியல. நான் ஆதிரா கிட்ட எல்லாத்தையும் சொல்லிடலான்னு இருக்கேன். இல்லை கிஷோர், என்னால் அவளை அப்படி பார்க்கவே முடியல. அவள் இதை பற்றி மட்டும் தான் யோசிச்சுக்கிட்டே இருக்கா. என்னானாலும் பரவாயில்ல, உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்கிறது முடிவு பண்ண. ஆமாம், நான் போய் தான் சொன்னேன். ஆனால் உன்னை ஏமாத்தணும்னு இல்லை, உன் கூட சேர்ந்து வாழணும்னு. யோசிச்சு பாரு, ஆரம்பத்தில் உங்ககிட்ட வந்து நான் தான் சூர்யா, இப்போ அர்ஜுனா மாறி வந்து நிற்கிறேன்னு சொல்லியிருந்தா நீ என்ன அர்ஜுனாவை பார்த்துருப்பேன். எனக்குள்ளிருஷம் எல்லாருக்கும் அவங்க வாழ்க்கையில் என்ன லட்சியம் கேட்டா, ஒன்னு டாக்டர் ஆகணும் இல்லை இன்ஜினியர் ஆகணும் தான் சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு நானா வாழணுன்றதே எனக்கு வெறும் கனவா மட்டும்தான் இருந்திருக்கு. இப்போதான் எனக்கான ஒரு அடையாளத்தோட நான் நானா இருக்கேன். ஒரு 10 வயசு குழந்தைய ரேப் பண்ண ஒருத்தனை அவங்க அப்பா அம்மா மன்னிச்சு ஏத்துக்கிறாங்க. ஆனால் இந்த மாதிரி இயற்கை பிரச்சனை இருக்கிறவங்கள ஏத்துக்கிறதுக்கு இங்க யாருமே இல்லை. வெளியிருந்து பாக்குறவங்களுக்கு சத்தியமா புரியவே புரியாது. எங்களுக்கு மட்டும்தான் புரியும். சின்ன வயசுல இருந்து என்ன ஒரு பையனா உணர்ந்திருந்தாலும் இப்ப நான் மாறினது உனக்காக மட்டும்தான். இல்ல நான் இந்த சொசைட்டி நினைச்சு நான் இப்பவும் பயந்துட்டு தான் இருந்திருப்பேன். ஆனா உன் முன்னாடி எனக்கு எதுவுமே பெருசா தெரியலடி.
நீ எப்பவுமே சொல்லுவ உன்னை லவ் பண்ற பையனோட பாஸ்ட் பத்தில உனக்கு கவலை இல்லை, அவன் உண்மையா லவ் பண்ணா மட்டும் போதும். நீ கிடைக்கவே மாட்டேன்னு தெரிஞ்சோம். உன்னை 12 வருஷம் உண்மையா லவ் பண்ணிருக்கான் அதிரா. இப்ப கூட இதெல்லாம் உன்னை ஏமாத்தணும் இல்லை, கூட வாழணும் தான். ஞாபகம் இருக்கா ஆதி, நான் பையனா பொறந்திருந்தா நீ என்ன பண்ணிருப்ப? தெரியலடி, உன கல்யாணம் பண்ணிருப்பேன்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு பையனாவே உன் முன்னாடி வந்து நிக்கிறேன், என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா? என்னை யாரோ ஒருத்தர்னு நினச்சிங்கன்னா நான் அப்படியே திரும்பி போயிடுவேன். ஆனால் என்னை ஒரு நல்ல ஃப்ரெண்டாக நினச்சிங்கன்னா உங்ககிட்ட சண்டை போட்டது உங்களை சாப்பிட வச்சுட்டு தான் போவேன். உனக்கு என்ன பிடிச்சிருக்கா? எனக்கு தெரியல, என்னால உன்ன அர்ச்சனாவும் பார்க்க முடியல, சூர்யாவாவும் பார்க்க முடியல. ஆனா நான் சூர்யா இல்லாதிரா, நான் அர்ஜுன் தான். ஐயோ, நான் சொல்றது உனக்கு புரியதா இல்லையா? நீ என்கிட்ட அர்ச்சனு சொல்லி ஏமாத்தி கல்யாணம் பண்ணிட்டா கூட நான் கூட சந்தோஷமா வாழ்ந்திருப்பேன். ரெண்டு பேரும் பார்க்க முடியல. அப்போ உன்னால வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்க முடியுமா? என்ன மறந்துட்டு வேற ஒருத்தனை லவ் பண்ண முடியுமா? எனக்கு புரியுது. ஒரு வருஷம் டைம் எடுத்துக்கோ, உனக்கு இந்த டைம் எல்லாமே புரிய வைக்கும். நான் உனக்கு வேணுமா வேணாமா, நான் இல்லாமல் உன்னால் இருக்க முடியுமா முடியாதா, இது எல்லாத்தையுமே இந்த டைம் உனக்கு புரிய வைக்கும். ஒரு வருஷம் கழிச்சு நம்ம இதே நாள் மீட் பண்ணலாம், அப்போவும் முடிவு சொல். எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, நான் வெயிட் பண்ணுறேன்.
நம்ம வாழ்க்கையோட முக்கியமான தருணங்களில் நம்ம எடுக்கிற சின்ன சின்ன முடிவுகள் கூட நம்ம வாழ்க்கையவே மாற்றும். ஆனால் அந்த முடிவு நம்மளோட முடிவாக இருக்கணும். நம்ம வாழ்க்கையை அடுத்தவங்க முடிவு பண்ணால் அப்போது அது நம்மளோட வாழ்க்கையாகவே இருக்காதுல்ல. இந்த ஒரு வருஷம் ஆதராவுக்கு நிறைய விஷயங்களை புரிய வச்சுருக்கோம். இன்னைக்கு ஆதரா அவளோட முடிவை சொல்ல போகிற அந்த நாள். எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். என்ன முடிவு பண்ணியிருக்க? ஒரு நிமிஷம். எப்படி நம்மளோட வாழ்க்கையை அடுத்தவங்க முடிவு பண்ணுறது தப்போ, அதே மாதிரி அடுத்தவங்களோட வாழ்க்கையை நாம் முடிவு பண்ணுறதும் தப்பு தானே? இது ஆதிராவோட வாழ்க்கை, அவளோட முடிவு. அதை நாம் எடுக்கிறது தப்பில்ல. அதனால் அவளோட முடிவை அவகிட்டே விட்டுருவோம். ஆனால் ஆதரா அர்ஜுனை ஏற்றுக்கிறாலோ இல்லையோ, நாம் எல்லாரும் அர்ஜுனை ஏற்றுக்க ஆரம்பித்தோன்னா இந்த உலகம் இன்னும் ரொம்ப அழகானதாக இருக்கும்.